வணக்கம். எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு உலக நாடுகளில் வந்து உலக அமைதிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக பயங்கரவாத நடவடிக்கைகள் வந்து இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழலில் இலங்கையில் நடைபெற்றிருக்கின்ற இந்த தொடர் குண்டுவெடிப்பானது இன்றைக்கு அனைவரையுமே வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இந்த குண்டுவெடிப்பில் அதாவது தேவாலயங்கள், தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட பல பகுதிகளில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற அந்த 8 இடங்களில் நடைபெற்ற அந்த தொடர் குண்டுவெடிப்பில், அந்த குண்டுவெடிப்பு அப்படின்றத விட மனித வெடிகுண்டு தாக்குதலில் 300 மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களில் 45 பேர் வந்து குழந்தைகள் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து 500 மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிற ஒரு சூழலில் உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை மேலும் வந்து அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் இங்கே வந்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் எப்போதுமே வந்து பயங்கரவாதம் என்பது எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி, எதன் பெயரால் நிகழ்த்தப்பட்டாலும் சரி, யாரால் நடத்தப்பட்டாலும் சரி, அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது, மிகவும் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது அப்படி என்றத அந்த அடிப்படையில் இந்த தொடர் குண்டுவெடிப்பு குறித்து இதனுடைய பின்னணி என்ன, இதற்கு பின்னணியில் என்ன, யார் இருக்கிறார்கள் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து நம்முடைய இந்த எதிர்ச்சொல் நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கிறோம். நம்மிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சொர்ணா சேதுராமன் அவர்களும், அதேபோல் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், அரசியல் அறிவியல் துறையின் பேராசிரியர் திரு மணிவண்ணன் அவர்கள், திமுகவைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த சிபிச்சந்தர் அவர்கள், அரசியல் பார்வையாளர் ஜெகதீஸ்வரன் அவர்கள், இவர்கள் நால்வரும் நம்முடைய இருந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று அவருடைய கருத்துக்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். உங்கள் நால்வருக்கும் மணிவண்ணன் சார், இந்த தாக்குதல் இது வந்து முதலில் அதாவது ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரால் நிகழ்த்தப்பட்டது என்ன அப்படின்ற எந்த விவரங்களுமே தெரியாமல் இருந்த ஒரு சூழலில் இந்த ஒரு கொடூரமான தொடர் குண்டுவெடிப்புக்கு வந்து ஐஎஸ் அமைப்பு பொறுப்பேற்றிருப்பதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வந்து ஒரு மேற்கோளை காட்டி அவங்க வந்து செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இது நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? இந்த பயங்கரவாத தாக்குதல் இலங்கையில் மிக அதாவது மிக நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் வந்து அங்கே அந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதலில் என்னுடைய ஒரு ஆழ்ந்த அனுதாபத்தையும் மற்றும் உள்ளார்ந்த ஒரு வருத்தத்தினையும் தெரிவித்து பதிவு செய்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வு வந்து இலங்கையில் நடந்த குண்டுவெடிப்பு குறிப்பு குறிப்பாக தேவாலயங்களில் மற்றும் உல்லாச விடுதிகள் என்று சொல்லும் பொழுது இது இரண்டையும் பிணைத்து பார்ப்பது ஒரு பக்கம், மற்றொன்று தேவாலயத்தை குறிப்பாக தேவாலயங்களில் இத்தகைய குண்டுவெடிப்புகள் நடக்கக்கூடும் என்பது கூட வந்து நினைத்து பார்க்க முடியாது. தெற்காசியர் உலகில் எந்த மதத்தை சார்ந்த பகுதிகளிலும் கூட தேவாலயம் வணங்கும் தலங்களில் இத்தகைய ஒரு நிகழ்ச்சி நடக்கவும் நடக்கவே கூடாது என்று தான் நாங்கள் வேண்டுகின்றோம். ஆனால் இது இலங்கையில் இத்தகைய ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கான ஒரு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு அரசியல் காரணம் என்பதை புறந்தள்ளி பார்த்தால் கூட ஒரு பன்னாட்டு தளம், பன்னாட்டு மற்றும் சமூக மதம் சார்ந்த ஒரு பன்னாட்டு அரசியல் தளத்திலிருந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்பாக இந்த நிகழ்ச்சி நடந்த பொழுது இலங்கையில் அனைவருமே சொல்லும் பொழுது 10 ஆண்டுகளாக அமைதியாக இருக்கின்றோம், மிகப்பெரிய 30 ஆண்டுகளுக்கு உள்நாட்டு போருக்கு பின் அந்த 10 ஆண்டுகள் அமைதி என்பது நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லும். அதே சமயத்தில் இத்தகைய ஒரு நிகழ்வு நடக்கும்போது பன்னாட்டு ஒரு கட்டமைப்புடன் இணைந்து நடக்கும் பொழுது கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு அரசியல் பின்புலமும் உள்நாட்டு நிலவரமும் இணைந்து தான் இத்தகைய ஒரு நிகழ்ந்து நடந்தது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். இதற்கு ஒரு முக்கியமான இப்போது ஐஎஸ் என்ற பொறுப்பு ஒரு அமைப்பு பொறுப்பேற்று இருப்பதால் 2 நாட்களுக்கு முன்பாக வந்து யாரும் பொறுப்பேற்றுக் கொள்ளாத ஒரு நிலை இருந்த பொழுது யாரெல்லாம் இதற்கு காரணங்கள் இருக்கக்கூடும் என்று சொல்லும் பொழுது அந்த தவாய் ஜமாத் என்ற ஒரு அமைப்பின் பெயரில் நேஷனல் தவாய் ஜமாத் என்ற ஒரு அமைப்பின் பெயர் சொல்லப்பட்டது. அந்த தவாய் ஜமாயத் என்ற ஒரு அமைப்பு என்பது அதற்கு பின்புலம் அதற்கு முன்பாக இருந்து அதற்கு ஜமாயத் என்ற ஒரு அமைப்பு ஒரு உள்நாட்டின் போரின் பொழுது இது எதற்காக சொல்ல வேண்டும், இலங்கை அரசுடன் இணைந்து அது ஒரு துணை இராணுவ பிரிவாக பங்கு பெற்ற ஒரு அமைப்பு தான், அதிலிருந்து பிரிந்து சென்றது தான் அந்த நேஷனல் தவாய் ஜமாயத் என்ற அந்த தேசிய தவாய் ஜமாயத் என்ற அமைப்பாகும். பிறகு அந்த அமைப்பை பற்றி சொல்லும் பொழுது கூட இது உள்நாட்டு தளமும்
மேற்கத்திய அல்லது வெளிநாடுகளில் இருந்து ஒரு களமும் இணையாமல் இத்தகைய ஒரு நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக இன்னைக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கூட வந்து செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது சொல்லியிருக்காரு, இதனுடைய விசாரணை வந்து முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து 40 பேர் வந்து இது தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்று வரை. அந்த 40 பேர்களுமே வந்து இலங்கையினுடைய குடிமக்கள் தான், இலங்கை நாட்டினுடைய குடிமக்கள் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதுல அந்த இலங்கை நாட்டு இப்பொழுது வந்து இப்போ வெளிநாடுகளில் இருந்து இப்போது நீங்கள் மேற்கத்திய நாடுகளில் பார்த்துருக்கோம், ஐஎஸ் அமைப்பினுடைய ஒரு கட்டமைப்பு ஊடுருவு தன்மை என்பது இப்பொழுது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கின்றது. அவர்கள் அந்த மாற்றம் என்னவென்றால், அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற ஒரு அமைப்புகளை சார்ந்தே அதன் ஊடலாகத்தான் அந்த ஊடுருவு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மற்றொன்று அவர்களது அந்த இயக்கமாக இருந்தாலும் அல்லது இத்தகைய ஒரு தீவிரவாத அமைப்புகளை பணிகளாக இருந்தும் உள்நாட்டில் இருக்கின்ற கட்டமைப்புகளை பயன்படுத்தன. அதனால் தான் நாம் இதை வந்து ஒரு அழுத்தத்துடன் சொல்ல விரும்புவது வந்து இந்த நேஷனல் தவாய் ஜமாயத் என்ற அமைப்பு என்பது அதற்கு பின்பாக ஒரு இலங்கை இராணுவத்துடன், அதை நான் திரும்ப இலங்கை இராணுவத்துடன் 2009 போரில் அவர்கள் துணை இராணுவ படையாக இயங்கியவர்கள், அதிலிருந்து ஒரு பிரிவு பிரிந்து அதை ஜமாயத்திலிருந்தது அந்த நேஷனல் ஜமாயத்தாக உருவாக்கப்பட்டு அதன் தலைவர் அது கட்டமைப்பு பிறகு இப்பொழுது அவர்களுடன் ஒரு இணைப்பாலம் இல்லாமல் கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக மட்டக்களப்பு போன்ற பகுதிகளில் வந்து இதற்கான நிறைய ஒரு சாட்சியங்களும் அந்த வஹாபி இயக்கம் இந்த சவுதி அரேபியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தினுடலாக அவர்கள் மசூதி என்பது இறை வழிபாடு என்பது ஒரு பக்கம், அது இறை வழிபாடு அது மற்றும் நேற்றைக்கு இன்றைய செய்திகளில் தமிழகத்திலிருந்து அந்த தவாய் ஜமாயத்தினது அமைப்புகள் கூட அங்கு ஊடுருவா அது அதற்கு ஒரு மறுப்பு செய்தியை நான் முழுமையாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அவர்கள் வந்து ஒரு இறை வழிபாட்டுடன் பார்ப்பது ஒரு பக்கம், மற்றும் ஒரு இயக்கமாக வஹாபி இஸ்லாமியத்தை கொண்டு சென்று அதன் ஊடலாக ஒரு கண்டிப்பாக மற்றும் இந்திய உளவுத்துறை இப்பொழுது கடந்த 2 நாள் இன்றைய காலையில் அவர்கள் கூறியிருப்பதும் கவனத்தில் அந்த லஷ்கர் இ தொய்பா அவர்களுடைய ஒரு கட்டமைப்பும் கூட உடலாக இதன் ஒரு ஊடுருவல் கூட வந்து 2 ஆண்டுகளாக மிகவும் கவனிக்கப்படுகின்ற ஒரு விஷயம். இவை அனைத்தையும் சேர்த்துத்தான் இப்பொழுது நடந்த விடயங்களையும் கூட நாம் பார்க்க வேண்டும். கொஞ்சம் விரிவாகவே நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஜெகதீஸ்வரன், அதாவது வந்து இதுக்கு வந்து ஒரு பின்னணியாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ் அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து வெளியாகியிருக்கிறது. ஆனால் அந்த அமைப்பு வந்து அதிகாரப்பூர்வமாக அதை சொல்லியிருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்னும் வந்து உறுதிப்படுத்தப்படவில்லை அப்படின்ற ஒரு கட்டத்தில் இதற்கான ஒரு காரணமாக, இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதற்கான ஒரு காரணமாக ஏற்கனவே நியூசிலாந்தில் நடந்த அந்த மசூதிகளில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் 50 பேர் பலியானார்கள், அதற்கு எதிர்வினையாக தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்புத்துறையினுடைய துணை அமைச்சரை வந்து நாடாளுமன்றத்திலேயே வந்து தெரிவித்திருக்கிறார். இதை எப்படி நீங்க வந்து இன்னைக்கு வந்து இலங்கையில நாடாளுமன்றம் கூடி விவாதித்துள்ளார், அதுல வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ருவன் வந்து சொல்லியிருக்காரு நியூசிலாந்தில் கிறிஸ்து சர்ச்சில் நடந்ததற்கான ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு பேசின அமைச்சர்கள் சில பேர் ஐஎஸ்ஐஎஸ் இதில் இருக்கக்கூடும் அப்படிங்கிற சந்தேகத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னொரு விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி இப்பொழுது கைது செய்யப்பட்ட அல்லது அந்த தற்கொலை படை தாக்குதலில் இருந்தவர்கள் எல்லாருமே வந்து இலங்கை குடியுரிமை பெற்றவர்கள் தான் நிறைய பேர் அப்படிங்கிற ஒரு பல செய்திகளும் வந்திருக்கு. இது இன்னொரு ஒரு செய்தி, இந்த சண்டே அப்சர்வரில் இந்த வாரம் வந்த இலங்கையில் வெளியாகும் சண்டே அப்சர்வர் ஒரு செய்தி, பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து இப்பொழுது வரைக்கும் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் கிறிஸ்துவ தேவாலயங்கள் ஏதோ ஒரு வகையில் தாக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கு. அது வந்து பெருசாக ட்விட்டரில் வரல, பெரிய செய்தி ஆகல, ஆனால் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு டிஸ்டர்ப்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. அதை உள்ளூர் காவல்துறை கூட பெருசாக கண்டுக்கலாம். இப்போ வந்து ஏதாவது டிஸ்டர்ப்ஷன் நடக்குது போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண கூட இது நடந்துக்கலாம். அப்போ ஏதோ ஒரு உரசல் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது அன்னைக்கு செய்தியாக வெளியானது. அதாவது இந்த குண்டு வெடிப்புக்கெல்லாம் முன்னாடி அந்த செய்தி வெளியாகுது கரெக்டாக, அது ஒரு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நான் பார்க்குறேன். இன்னொன்று, இந்த குண்டு வெடிப்பு நடந்த நேரம் இது எங்கே நடந்தது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மட்டக்களப்பு முழுக்க தமிழர்கள் வாழும் ஒரு பகுதி. நீங்கள் கொச்சிக்கடை தேவாலயம் கூட இப்போ 3 ஆராதனை இருக்குது, ஆங்கில ஆராதனை ஒன்று, சிங்கள ஆராதனை, அப்புறம் தமிழ் ஆராதனை. அதில் வந்து தமிழ் ஆராதனை நடக்கும் நேரங்களில் நடந்திருக்கிறத பார்க்குறோம். இப்போது மற்ற இடங்களில் வந்து ஆனால் இப்போ அது வந்து முழுக்க தமிழர்களுக்கு எதிரானன்னு சொல்ல முடியாது, வந்து நிச்சயமாக ஒரு மதத்திற்கு எதிரான ஒரு விஷயமாகத்தான் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் தேவாலயங்களை குறி வச்சிருக்கிறாங்க, வெளிநாட்டவர்கள் எங்க இருப்பாங்களோ அங்கே குறி வச்சிருக்காங்க. இப்போ இந்தியர்கள் குறி வச்சிருக்காங்க. இப்போ மொத்தமாக இது வந்து ஒரு மதத்திற்கு எதிரான ஒரு தாக்குதலாகத்தான் இது, இந்த அதாவது இந்த பயங்கரவாதிகள் யார் இது செய்தார்களோ அதை பார்க்கிறோம். பழிவாங்கும் நடவடிக்கை நியூசிலாந்தில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லும் போது ஐரோப்பா முழுவதுமே வந்து உங்களுக்கு கிறிஸ்தவ நாடுகள் தான், அப்போ அங்கே வந்து அவர்களுடைய எய்ம் இல்லாம எப்படி வந்து இலங்கையை அவர்கள் தேர்ந்தெடுத்ததற்கான ஒரு காரணம் என்ன, அதனுடைய
அமைப்பு வந்து அவர்களுக்கு அவ்வளவு சாதகமாக இருக்கிறது. அதாவது இந்த நேரத்தில் ஒரு சாதகம் இருக்குங்க, ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே தெரியும் ரணிலுக்கும் இவருக்கும் சிறிசனாவுக்கும் நடக்கிற அரசியல் குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசும் பொழுதே ரணில் விக்ரமங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க உளவுத்துறை வந்த அறிக்கைகள் குறித்து எனக்கு தெரிவிக்கப்படவில்லைன்னு சொல்லி சொல்றார். அது தெரிவித்துக்கப்படும். ரணில் விக்ரமசிங்க கட்சியை சேர்ந்தவர்களும் அது ஒரு பக்கம் வந்து எல்லாரும் சேர்ந்து இதை கூட்டாக இதை எதிர்கொள்ள வேண்டும், மக்களுக்கு நாம் பாதுகாப்பு இருக்க வேண்டும் சொல்ற அதே நேரத்தில் ஒரு கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக பேசும் பொழுது சிறிசேனாவுடைய கட்டுப்பாட்டில் பாதுகாப்பு இருக்கு. அந்த பாதுகாப்பு குறித்த நடவடிக்கைகளும் அந்த பாதுகாப்பு குறித்த அறிக்கைகளும் எனக்கு வரல அப்படிங்கிற ஒரு செய்தியும் நீ சொல்லிருக்கிற. இன்னைக்கு வந்து மகிந்தவும் அதை சொல்லிருக்காரு, மதுரை மகிந்தவர் எதிர்கட்சியாக பேசும் பொழுது அவரும் சொல்றாரு இந்த மாதிரி நிறைய கோட்டை விட்டுருக்கீங்கன்னு நீங்க சொல்றாங்க. ஆனா எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க. அதாவது ஒரு ரேடிக்கல் அவுட்ஃபிட் ஒரு சின்ன ஒரு குழு செய்கிறத நீங்க ஒரு பெரும்பான்மை ஒரு மொத்த சமூகத்தின் மேலும் நீங்க பழி சுமத்தி விடாதீர்கள்ங்கிறது ரொம்ப மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதை சில நேரங்கள் அதை பண்ணிடுவாங்க. இப்போ வந்து இஸ்லாம் சேர்ந்த சில இளைஞர்கள் சில பேர் அப்படி போயிட்டாங்க, சில ரேடிக்கல்ஸ் அப்படி பண்றாங்கன்னா அந்த சமூகம் தான் அதற்கு காரணம். அந்த செய்தி பரவிவிடக் கூடாதுங்கிறதுக்கு ரொம்ப தெளிவா இருந்தாங்க. நீங்க வந்து சமூக ஊடகங்களுக்கு கட்டுப்பாடு வந்து ஒரு அரசு வந்து இவர்கள் தான் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணாம இருந்தது அப்படின்றது வந்து உண்மையிலேயே வந்து கவனிக்கப்படவில்லை இருக்கிறது. சிபிச்சந்திர சார், அதாவது அரசியல் குழப்பமான ஒரு நாட்டில் இது போன்ற ஒரு தாக்குதல்கள் நடத்துவதற்கு வந்து அவர்களுக்கு ஏதுவான ஒரு சூழல் அமைந்துவிடுகிறது, அதனால் இலங்கையை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் கூட, இன்றைக்கு இலங்கை அரசு வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, மன்னிப்பு கேட்டிருக்கிறது அந்த நாட்டு மக்களிடம். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்த அந்த புலனாய்வு தகவலை வந்து நாங்கள் புறக்கணித்து விட்டோம், அதனால தான் இவ்வளவு பெரிய ஒரு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அரசியல் குழப்பத்திற்கு இடையே வந்து இவர்கள் மக்களை பலி கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ ரணிலுக்கும் சிறிசேனாவுக்குமான இந்த மோதல் இவ்வளவு பெரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது, உங்களுடைய பார்வை? என்னுடைய பார்வையில் நியூசிலாந்தில் நடந்ததுக்கான எதிர்வினையாகவோ அல்லது விக்ரமசிங்கவுக்கும் சீரிக்கும் அந்த இருக்கிற அந்த அரசியல் காரணத்திற்காகவும் இது நடத்தப்படலை. அப்படி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இதை அடைச்சி பார்க்காம இன்னும் கொஞ்சம் பிராடா திங்க் பண்ணோம்னா, கடந்த 50 ஆண்டு காலமாக இலங்கை சுற்றி இருக்கிற பகுதிகளில் ஆய்வுகள் நடந்துகிட்டு இருந்தது, முப்பரிமாண ஆய்வுகள். அதில் சமீபத்திய கண்டுபிடிப்பை வந்து பிரான்ஸில் இருந்து டோட்டோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து இலங்கையை சுற்றி இருக்கிற பகுதியில், குறிப்பாக தலைமன்னார் போன்ற பகுதிகளில் கச்சா எண்ணெயினுடைய ஊற்றுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆய்வு வெளிவந்திருக்கு. அதுக்கு பிறகு இலங்கை அரசுக்கிட்ட அதுக்கான தொழில்நுட்பம் இல்லை அந்த எண்ணெயை எடுத்து பண்ணுறதுக்கு, அதுக்காக அந்த அரசு வந்து டெண்டர் விட்டாங்க. அந்த டெண்டர் வந்து 7 முடியுது, ஓகேங்களா? 7 முடியுது. இப்படி எண்ணெய் மிகுந்து காணப்படுகிற ஒரு பகுதி அப்படிங்கும்போது உலகினுடைய ஏகாதிபத்தியங்களுடைய பார்வை அங்கே பதியும். ஏற்கனவே சைனாக்காரன் வந்து அங்கே இருக்கிற ரோடுலேருந்து துறைமுகங்கள்லேருந்து எல்லா கட்டமைப்புகளும் அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். இப்போ அந்த பிரான்ஸ் நிறுவனம் ஒன்று உள்ளே நுழையிறத வந்து சைனா விரும்பாது. அப்போ ஏகாதிபத்தியங்கள் எண்ணெய் வளமிக்க ஒரு நாடுகளில் தங்களுடைய கால்களை பதிக்கிறதுக்கு அந்த நாடு ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கிற ஒரு நாடு, நாங்கள் பாதுகாப்புக்கு கொடுக்குறோம் அப்படின்னு முன் வருவாங்க. அப்படி தான் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு, அப்படி தான் சீனா அறிவிச்சிருக்கு. இது ஒரு உதாரணங்கள் இருக்குது, இருக்கு நிறைய இருக்கு. ஆக இது ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு பிராடா திங்க் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஆனால் என்ன காரணத்தை வச்சுட்டு அவங்க பண்ணுவாங்க, என்ன காரணத்தை வச்சுட்டு பாதுகாப்பு இல்லாத நாடுங்கிற ஒரு இதை உருவாக்க முடியும்னா, இப்போ நீங்கள் சொல்கிறத அதை கனெக்ட் பண்ணுறோம், நியூசிலாந்துக்கான எதிர்வினைன்னு சொல்லலாம், விக்ரமசிங்கவுக்கும் இப்போ இருக்கிற ஜனாதிபதிக்கும் உள்ள அரசியல் சூழல்னு சொல்லலாம். பட் ஏதோ ஒரு காரணத்தை, அந்த காரணத்தை மறைக்கிறதுக்காக இந்த காரணத்தை பயன்படுத்தியிருப்பாங்களோ அப்படிங்கிறது என்ன தோணும். அதாவது நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட, இப்போ வந்து ஐஎஸ் அமைப்பு அப்படி அவங்க செஞ்சிருப்பதாக அவங்க உறுதியாக சொல்லவில்லை என்றாலும் கூட, அதுதான் இப்போது இறுதிக்கட்ட தகவலாக அதுதான் இருக்குது. ஆனால் அந்த அமைப்பானது அமெரிக்க எதிரான ஒரு முன் உதாரணமா ஒன்று சொல்ல, இலங்கையை பொறுத்தவரை நம்ம அனுபவத்தில் தான் சொல்ல முடியும், இன்னும் நடந்த போர்க்குற்ற விசாரணையே இன்னும் முடிக்கல, இந்த விசாரணையை எவ்வளவு அழகா பண்ண போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அந்த ஒரு சூழலையும் நம்ம இதை பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சொன்ன சீதராமன் சார், அதாவது வந்து நம்மளுடைய அண்டை நாடு நமக்கு பக்கத்தில் நடந்திருக்கு, ஒரு 20 கடல் மைல்கள் தான் வந்து அதற்கும் நமக்கும் வந்து ஒரு தொலைவு அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே நடந்திருக்கின்ற இந்த தாக்குதல், இந்த குண்டுவெடிப்பு அப்படின்றதும் இந்த மனித வெடிகுண்டு தாக்குதல் அப்படின்றதும் இந்தியாவினுடைய நலனையும் சேர்த்து தானே நம்ம இதை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக முதலாவது இலங்கையிலே உயிர் துறந்த
அன்பு சகோதரர்களின் குடும்பத்திற்கும் காங்கிரஸ் இயக்கத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர் குறிப்பிட்ட மாதிரி இதை வந்து நான் ஒரு குறிப்பிட்ட முனையிலேயோ ஒரு ஷார்ட்டர் பேஸ்லேயோ பார்க்க விரும்பலை. ஏன்னா தீவிரவாதம் என்பது கண்டிப்பாக அழித்தொழுக்கப்பட வேண்டிய விஷயம். பல வேறு நாடுகள் நடந்திருக்கு. இன்னும் பாதுகாப்பு மிகுந்த அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், இந்தியாவில் கூட குண்டுவெடிப்பு சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற தீவிரவாத அமைப்புகள், தீவிரவாத அமைப்புகள் எந்த ரூபத்தில், எந்த மதத்தில், எந்த வடிவில், எந்த நாட்டில் இருந்த வேண்டாலும் அதை கண்டிப்பாக வேரறுக்க வேண்டியது மனித சமுதாயத்துடைய முதல் கடமை. இதை பொறுத்தவரையில், இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பொறுத்தவரையில், ஈஸ்டர் திருநாள் அன்று, இயேசுபிரான் உயிர் தெழுந்த புனிதமான திருநாள் அன்று, எவ்வளோ நாட்டில் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடந்து கொண்டிருக்கு. இது திட்டமிட்டு குறிப்பிட்ட தினத்தில் சரியான சமயத்தில் நடத்தப்பட்டிருக்கு. இது குறித்து இந்திய உளவுத்துறை முன்கூட்டியே எச்சரித்தும் கூட இலங்கை அரசு தேவையான நடவடிக்கை எடுக்க முடியாது, துரதிருஷ்டவசமானது என்று கருதுகிறேன். அது மட்டுமல்ல, இது ஒரு நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையும் இறையாண்மையும் மக்களிடையே உள்ள நல்லிணக்கத்தையும் குலைப்பதற்காக செய்யப்பட்ட சதி. எந்த பேரிலே சொன்னாலும் சரி, அகில உலகங்களிலும் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இதை வன்மையாக கண்டிக்கவும், உலக நாடுகள் இதிலே அரசியல் மாச்சரியங்களை மறந்து குறுகிய வர்த்தக நோக்கங்களை தவிர்த்து மனித குலம் வாழ்வதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களை கண்டிப்பாக கண்டுபிடித்து அவர்களை சட்டத்தின் முன்னால் நிற்பாட்டி கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். இதில் இந்திய நிலன்கள், நீங்கள் சொன்னது போல 20 நாட்டுகள் மைலில் கூட இல்லை, அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய இறையாண்மைக்கு இது ஒரு ஆபத்து. இன்னும் சொல்லப்போனால் சதிகாரர்கள் இங்கு தப்பி வந்து கொண்டிருக்கிறார்கள், அதற்காக நம்முடைய எல்லையோர கடலோர பாதுகாப்பு படையெல்லாம் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லிக்கொள்கிறார். ஆகவே இதை குறித்து நம் தீவிர கவனம் செலுத்த வேண்டும். கண்டிப்பாக சார். மணிவண்ணன் சார், அதாவது என்னென்னா, இந்தியாவிற்கும் ஆனால் அந்த எச்சரிக்கை இருக்கு இல்லையா, இதை வந்து வடக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் முதல்வர் சி வி விக்னேஸ்வரன் வந்து இந்த நேரத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதாவது இந்தியா வந்து இதிலிருந்து ஒரு உணர்வை பெற வேண்டும், ஏனென்றால் வடக்கு கிழக்கு பகுதிகளை இணைத்து தமிழர்களுக்கென்று ஒரு தனி பகுதியை உருவாக்கும் போது தான் வந்து இதற்கான ஒரு பாதுகாப்பு வந்து உறுதி செய்யப்படும், இதில் வந்து கொஞ்சம் இந்திய அரசு வந்து கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு வேண்டுகோளாக அவர் வந்து முன் வச்சிருக்கிறாரு. இந்த பார்வையை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து ஒரு புவிசார் அரசியல் ரீதியாகவும் கூட இந்தியா விட்ட மிகப்பெரிய ஒரு பிழைகள், மிகப்பெரிய ஒரு அரசியல் புவிசார் பிரச்சனை தவறு என்னவென்றால், ஸ்ட்ராட்டஜிக் ஃபாலோ அவுட் என்று கூட சொல்லலாம். கடந்த ஒரு 20 ஆண்டுகளாகவே இந்தியாவின் புவிசார் கொள்கைகளும் வெளியுறவுத்துறை கொள்கைகளும் அதில் ஏற்பட்ட மாற்றங்கள் அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இது வந்து அதை வந்து இந்திய அரசு வந்து இப்பொழுது அதை பற்றி பேசுவதே கிடையாது. தமிழர்களின் பாதுகாப்பு தான் இந்தியாவின் பாதுகாப்பு. இதை வந்து தமிழர்கள் தான் ஒரு பல நூறாண்டுகளாக ஒரு அரண், இந்தியாவிற்கு அரணாக இருந்தவர்கள் இப்பொழுதும் அந்த புவிசார் அரசியல் மாற்றம் நிகழ்மையானால் பாதுகாப்பற்ற வடக்கும் கிழக்கும் இந்தியாவுக்கு எப்பொழுதுமே பாதுகாப்பு கிடையாது. உரிமைகளற்ற தமிழ் மக்கள், அது சிங்களவர்களின் பேரினவாதம் வந்து இந்தியாவுக்கு பாதுகாப்பு கிடையாது. நான் ஒரு அடிப்படை 3 கேள்விகள் நான் கேட்கிறேன். இது நீங்கள் சொன்ன பொழுது கூட மன்னிப்பு கேட்டார்கள் இந்த இலங்கை அரசாங்கம் தன்னுடைய மக்களிடம் கேட்கணும். என்னுடைய ஒரு எளிமையான ஒரு கேள்வி, இதிலேயே பாதிக்கப்பட்ட மக்கள் சிங்கள மக்களாக இருந்து பௌத்த கோயில்களில் இத்தகைய நிகழ்ச்சி நடந்திருந்தால் நீங்கள் மன்னிப்பு கேட்பீர்கள், யாரிடம் போய் மன்னிப்பு கேட்பீர்கள்? இது பாதிக்கப்பட்ட தேவாலயம் வந்து தோழர் பேசிய பொழுது வந்து இதை மத ரீதியாகத்தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன், மத ரீதியாகத்தான் பார்க்க வேண்டும். ஆனால் அது எப்படி தமிழ் தேவாலயங்களில் மட்டும் இது நடந்தது? மத ரீதியாக பெரும்பான்மையோர் வந்து பெரும்பான்மையாக அதில் வந்து சிங்களவர்களும் இருக்கின்றார்கள், அதை வந்து பணிவுடன் ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனால் இது நடந்ததெல்லாம் தமிழ் தேவாலயங்களில். பிறகு அந்த ஒரு நேரம் மட்டும் குறிப்பாக தமிழ் தேவாலயம் நடந்தது. பிறகு இன்னொரு கருத்தையும் நீங்கள் ஆராய்ந்து கூட எடுக்கலாம். இலங்கை அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் பாதுகாப்புத்துறைக்கும் 10 நாட்களுக்கு முன்பாகவே இந்த செய்தி சென்றது. இந்த நிகழ்வு குறிப்பாக வந்து இந்த புனித நாளில், இந்த புனித வெள்ளி, புனித ஞாயிறு என்று நடக்கலாம் என்று சொல்லும் பொழுது எவ்வாறு ஒரு ஜனாதிபதி தன்னுடைய பிரதம மந்திரிக்கையை கூட இத்தகைய ஒரு கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொள்ளாமல் ஆனால் அந்த நாட்டை விட்டே சிங்கப்பூருக்கு செல்கின்றார் என்று
கண்டிப்பா இன்னொரு பார்க்க வேண்டியதா இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே தகவல் போயிருக்குது, ஆனா பொதுவா இது போன்ற ஒரு புலனாய்வுத்துறை வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு உளவுத்துறை கொடுக்கும் போது பொதுவாக தான் சொல்லுவாங்க இது மாதிரி தாக்குதல் நடத்துவதற்கு சில அமைப்புகள் திட்டமிட்டிருக்கின்றன அப்படின்னு தான் வருமே தவிர ஒரு குறிப்பிட்ட அமைப்பினுடைய பெயர் சொல்லி வராது. ஆனால் இவர்களுக்கு வந்து அந்த அமைப்பினுடைய பெயரை சொல்லியே வந்து கொடுக்கப்பட்டதாக சொல்றாங்க. ஜனாதிபதி சிங்கப்பூருக்கு போகின்றார். அதே போல் வந்து இது வந்து பாதிக்கப்பட்ட பெரும்பாலான மக்கள் தமிழ் மக்கள். நீங்கள் வந்து தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட பிறகு மன்னிப்பு நீங்க கேட்பது யாரிடம் மன்னிப்பு கேட்கின்றீர்கள்? அது வந்து ஒரு பெருசா இது வந்து ஒரு பேரினவாதம் பெரும் போர் போர் மிகப்பெரிய இனப்படுகொலைக்கு உட்படுத்தப்பட்ட சமூகம் பன்னாட்டு தளத்தில் நீதி வேண்டிக் கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக அந்த பின்னணியில பார்க்கும்போது அது ஒரு பகுதி, அது ஒரு முக்கியமான பகுதி. இரண்டாவதாக வந்து அந்த வடக்கும் கிழக்கும் அந்த உரிமைகளற்ற நிலமாக இருக்கும் வரை தமிழர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையும் இருக்கும் வரை இந்தியாவிற்கு பாதுகாப்பு கிடையாது. அது எப்பொழுது இந்திய அரசாங்கம் தெரிந்து கொள்கின்றதோ புரிந்து கொள்கின்றதோ இந்தியாவின் அரசியல் மற்றும் புவிசார் கொள்கையில் மாற்றம் நிகழ வேண்டும். கண்டிப்பாக, அதாவது அங்கு இருக்கின்ற தமிழர்களுக்கு இங்கு இருக்கின்ற தமிழர்களும் அதே போல வந்து இங்கே இருக்கின்ற ஒரு எல்லை பகுதிகளுக்கு அவர்களினுடைய அந்த அரசியல் இதுதான் கடல் பரப்பும் தமிழர்களுடைய பாதுகாப்பான அந்த இடத்தில் உங்களுக்கு வந்து இந்தியாவிற்கு எப்பொழுதெல்லாம் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் வடக்கும் கிழக்கும் விழுந்த பிறகுத்தான் இந்த நிலைமை தொடர்ந்து 20-10 ஆண்டுகளாக நடந்து வருகின்றது. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக சீன கப்பல்களோ சீன பெருமைகளுக்கு சாட்சியமாக பேசணும். ஏதோ ஒரு பேர் ஒரு தமிழ் அரசியல் கண்டிப்பாக இது இரண்டு நாடுகளுக்குமான புவிசார் அரசியலோடு இது தொடர்புடையதாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. இன்றைக்கு உலக நாடுகளில் வந்து உலக அமைதிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக பயங்கரவாத நடவடிக்கைகள் வந்து இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழலில் இலங்கையில் நடைபெற்றிருக்கின்ற இந்த தொடர் குண்டுவெடிப்பானது இன்றைக்கு அனைவரையுமே வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இந்த குண்டுவெடிப்பில் அதாவது தேவாலயங்கள், தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட பல பகுதிகளில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற அந்த 8 இடங்களில் நடைபெற்ற அந்த தொடர் குண்டுவெடிப்பில் அந்த குண்டுவெடிப்பு அப்படின்றத விட மனித வெடிகுண்டு தாக்குதலில் 300-க்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களில் 45 பேர் வந்து குழந்தைகள் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 500-க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிற ஒரு சூழலில் உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை மேலும் வந்து அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் இங்கே வந்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் எப்போதுமே வந்து பயங்கரவாதம் என்பது எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி, எதன் பெயரால் நிகழ்த்தப்பட்டாலும் சரி, யாரால் நடத்தப்பட்டாலும் சரி, அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது, மிகவும் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது அப்படி என்றத அந்த அடிப்படையில் இந்த தொடர் குண்டுவெடிப்பு குறித்து இதனுடைய பின்னணி என்ன, இதற்கு பின்னணியில் என்ன, யார் இருக்கிறார்கள் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து நம்முடைய இந்த எதிர்ச்சொல் நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கிறோம். நம்மிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சொர்ணா சேதுராமன் அவர்களும், அதே போல் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், அரசியல் அறிவியல் துறையின் பேராசிரியர் திரு மணிவண்ணன் அவர்கள், திமுகவைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த சிபிச்சந்தர் அவர்கள், அரசியல் பார்வையாளர் ஜெகதீஸ்வரன் அவர்கள், இவர்கள் நால்வரும் நம்முடைய இருந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று அவருடைய கருத்துக்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். உங்கள் நால்வருக்கும் மணிவண்ணன் சார், இந்த தாக்குதல் இது வந்து முதலில் அதாவது ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரால் நிகழ்த்தப்பட்டது என்ன அப்படின்ற எந்த விவரங்களுமே தெரியாமல் இருந்த ஒரு சூழலில் இந்த ஒரு கொடூரமான தொடர் குண்டுவெடிப்புக்கு வந்து ஐஎஸ் அமைப்பு பொறுப்பேற்றிருப்பதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வந்து ஒரு மேற்கோளை காட்டி அவங்க வந்து செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இது நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? இந்த பயங்கரவாத தாக்குதல் இலங்கையில் மிக அதாவது மிக நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் வந்து அங்கே அந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதலில் என்னுடைய ஒரு ஆழ்ந்த அனுதாபத்தையும் மற்றும் உள்ளார்ந்த ஒரு வருத்தத்தினையும் தெரிவித்து பதிவு செய்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வு வந்து இலங்கையில் நடந்த குண்டுவெடிப்பு குறிப்பாக தேவாலயங்களில் மற்றும் உல்லாச விடுதிகள் என்று சொல்லும் பொழுது இது இரண்டையும் பிணைத்து பார்ப்பது ஒரு பக்கம், மற்றொன்று தேவாலயத்தை குறிப்பாக தேவாலயங்களில் இத்தகைய குண்டுவெடிப்புகள் நடக்கக்கூடும் என்பது கூட வந்து நினைத்து பார்க்க முடியாது. தெற்காசியர் உலகில் எந்த மதத்தை சார்ந்த பகுதிகளிலும் கூட தேவாலயம் வணங்கும் தலங்களில் இத்தகைய ஒரு நிகழ்ச்சி நடக்கவும் நடக்கவே கூடாது என்று தான் நாங்கள் வேண்டுகின்றோம். ஆனால் இது இலங்கையில் இத்தகைய ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கான ஒரு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு அரசியல் காரணம் என்பதை புறந்தள்ளி பார்த்தால் கூட ஒரு பன்னாட்டு மற்றும் சமூக மதம் சார்ந்த ஒரு பன்னாட்டு அரசியல் தளத்திலிருந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்பாக இந்த நிகழ்ச்சி நடந்த பொழுது
இலங்கையில் அனைவருமே சொல்லும் பொழுது 10 ஆண்டுகளாக அமைதியாக இருக்கின்றோம், மிகப்பெரிய 30 ஆண்டுகளுக்கு உள்நாட்டு போருக்கு பின், அந்த 10 ஆண்டுகள் அமைதி என்பது நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லும்போது, அதே சமயத்தில் இத்தகைய ஒரு நிகழ்வு நடக்கும்போது பன்னாட்டு ஒரு கட்டமைப்புடன் இணைந்து நடக்கும் பொழுது கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு அரசியல் பின்புலமும் உள்நாட்டு நிலவரமும் இணைந்துத்தான் இத்தகைய ஒரு நிகழ்ந்து நடந்தது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். இதற்கு ஒரு முக்கியமான இப்போது ஐஎஸ் என்ற பொறுப்பு ஒரு அமைப்பு பொறுப்பேற்று இருப்பதால் 2 நாட்களுக்கு முன்பாக வந்து யாரும் பொறுப்பேற்றுக் கொள்ளாத ஒரு நிலை இருந்த பொழுது யாரெல்லாம் இதற்கு காரணங்கள் இருக்கக்கூடும் என்று சொல்லும் பொழுது அந்த தவாய் ஜமாத் என்ற ஒரு அமைப்பின் பெயரில் நேஷனல் தவாய் ஜமாத் என்ற ஒரு அமைப்பின் பெயர் சொல்லப்பட்டது. அந்த தவாய் ஜமாயத் என்ற ஒரு அமைப்பு என்பது அதற்கு பின்புலம், அதற்கு முன்பாக இருந்து அதற்கு ஜமாயத் என்ற ஒரு அமைப்பு ஒரு உள்நாட்டின் போரின் பொழுது, இது எதற்காக சொல்ல வேண்டும், இலங்கை அரசுடன் இணைந்து அது ஒரு துணை இராணுவ பிரிவாக பங்கு பெற்ற ஒரு அமைப்பு தான், அதிலிருந்து பிரிந்து சென்றது தான் அந்த நேஷனல் தவாய் ஜமாயத் என்ற அந்த தேசிய தவாய் ஜமாயத் என்ற அமைப்பாகும். பிறகு அந்த அமைப்பை பற்றி சொல்லும் பொழுது கூட இது உள்நாட்டு தளமும் மேற்கு அல்லது வெளிநாடுகளில் இருந்த ஒரு களமும் இணையாமல் இத்தகைய ஒரு நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக இன்னைக்கு வந்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கூட வந்து செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது சொல்லியிருக்காரு, இதனுடைய விசாரணை வந்து முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து 40 பேர் வந்து இது தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்று வரை. அந்த 40 பேர்களுமே வந்து இலங்கையினுடைய குடிமக்கள் தான், இலங்கை நாட்டினுடைய குடிமக்கள் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதுல அந்த இலங்கை நாட்டு இப்பொழுது வந்து இப்போ வெளிநாடுகளில் இருந்து இப்போது நீங்கள் மேற்கத்திய நாடுகளில் பார்த்திருக்கோம், ஐஎஸ் அமைப்பினுடைய ஒரு கட்டமைப்பு ஊடுருவு தன்மை என்பது இப்பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கின்றது. அவர்கள் அந்த மாற்றம் என்னவென்றால் அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற ஒரு அமைப்புகளை சார்ந்தே அதன் ஊடலாகத்தான் அந்த ஊடுருவு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் மற்றொன்று அவர்களது அந்த இயக்கமாக இருந்தாலும் அல்லது இத்தகைய ஒரு தீவிரவாத அமைப்புகளை பணிகளாக இருந்தும் உள்நாட்டில் இருக்கின்ற கட்டமைப்புகளை பயன்படுத்தன. அதனால் தான் நாம் இதை வந்து ஒரு அழுத்தத்துடன் சொல்ல விரும்புவது வந்து இந்த நேஷனல் தவாய் ஜமாயத் என்ற அமைப்பு என்பது அதற்கு பின்பாக ஒரு இலங்கை இராணுவத்துடன், அதை நான் திரும்ப இலங்கை இராணுவத்துடன் 2009 போரில் அவர்கள் துணை இராணுவ படையாக இயங்கியவர்கள், அதிலிருந்து ஒரு பிரிவு பிரிந்து அதை ஜமாயத் இருந்தது அந்த நேஷனல் ஜமாயத்தாக உருவாக்கப்பட்டு அதன் தலைவர் அது கட்டமைப்பு பிறகு இப்பொழுது அவர்களுடன் ஒரு இணைப்பாலம் இல்லாமல் கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக மட்டக்களப்பு போன்ற பகுதிகளில் வந்து இதற்கான நிறைய ஒரு சாட்சியங்களும் அந்த வஹாபி இயக்கம் சவுதி அரேபியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தின் உடலாக அவர்கள் மசூதி என்பது இறை வழிபாடு என்பது ஒரு பக்கம், அது இறை வழிபாடு அது மற்றும் நேற்றைக்கு இன்றைய செய்திகளில் தமிழகத்திலிருந்து அந்த தவாய் ஜமாயத் அமைப்புகள் கூட அங்கு ஊடுருவ அது அதற்கு ஒரு மறுப்பு செய்தியை நான் முழுமையாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏனெனில் அவர்கள் வந்து ஒரு இறை வழிபாட்டுடன் பார்ப்பது ஒரு பக்கம் மற்றும் ஒரு இயக்கமாக வஹாபி இஸ்லாமியத்தை கொண்டு சென்று அதன் ஊடலாக ஒரு கண்டிப்பாக மற்றும் இந்திய உளவுத்துறை இப்பொழுது கடந்த 2 நாள் இன்றைய காலையில் அவர்கள் கூறியிருப்பதும் கவனத்தில் அந்த லஷ்கர் இ தொய்பா அவர்களுடைய ஒரு கட்டமைப்பும் கூட உடலாக இதன் ஒரு ஊடுருவல் கூட வந்து 2 ஆண்டுகளாக மிகவும் கவனிக்கப்படுகின்ற ஒரு விஷயம். இவை அனைத்தையும் சேர்த்துத்தான் இப்பொழுது நடந்த விடயங்களையும் கூட நாம் பார்க்க வேண்டும். கொஞ்சம் விரிவாகவே நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு ஜெகதீஸ்வரன், அதாவது வந்து இதுக்கு வந்து ஒரு பின்னணியாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ் அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து வெளியாகியிருக்கிறது. ஆனால் அந்த அமைப்பு வந்து அதிகாரப்பூர்வமாக அதை சொல்லியிருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்னும் வந்து உறுதிப்படுத்தப்படவில்லை அப்படின்ற ஒரு கட்டத்தில் இதற்கான ஒரு காரணமாக இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதற்கான ஒரு காரணமாக ஏற்கனவே நியூசிலாந்தில் நடந்த அந்த மசூதிகளில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் 50 பேர் பலியானார்கள், அதற்கு எதிர்வினையாக தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்புத்துறையினுடைய துணை அமைச்சரை வந்து நாடாளுமன்றத்திலேயே வந்து தெரிவித்திருக்கிறார். இதை எப்படி நீங்க வந்து இன்னைக்கு வந்து இலங்கையில நாடாளுமன்றம் கூடி விவாதித்துள்ளார், அதுல வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ருவன் வந்து சொல்லியிருக்காரு நியூசிலாந்தில் கிறிஸ்து சர்ச்சில் நடந்ததற்கான ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு பேசின அமைச்சர்கள் சில பேர் ஐஎஸ்ஐஎஸ் இதில் இருக்கக்கூடும் அப்படிங்கிற சந்தேகத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னொரு விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி இப்பொழுது கைது செய்யப்பட்ட அல்லது அந்த தற்கொலை படை தாக்குதலில் இருந்தவர்கள் எல்லாருமே வந்து இலங்கை குடியுரிமை பெற்றவர்கள் தான் நிறைய பேர் அப்படிங்கிற ஒரு பல செய்திகளும் வந்திருக்கு. இது இன்னொரு ஒரு செய்தி, இந்த சண்டே அப்சர்வர் இந்த வாரம் வந்த இலங்கையில் வெளியாகும் சண்டே அப்சர்வர் ஒரு செய்தி,
பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து இப்பொழுது வரைக்கும் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் கிறிஸ்துவ தேவாலயங்கள் ஏதோ ஒரு வகையில் தாக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கு. அது வந்து பெருசாக ட்விட்டரில் வரல, பெரிய செய்தியாகல, ஆனால் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு டிஸ்டர்ப்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. அதை உள்ளூர் காவல்துறை கூட பெருசாக கண்டுக்கலாம். இப்போ வந்து ஏதாவது டிஸ்டர்ப்ஷன் நடக்குது, போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட இது நடந்துக்கலாம். அப்போ ஏதோ ஒரு உரசல் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது அன்னைக்கு செய்தியாக வெளியானது. அதாவது இந்த குண்டு வெடிப்புக்கெல்லாம் முன்னாடி அந்த செய்தி வெளியாகுது, கரெக்டாக அது ஒரு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நான் பார்க்குறேன். இன்னொன்று, இந்த குண்டு வெடிப்பு நடந்த நேரம் இது எங்கே நடந்தது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, மட்டக்களப்பு முழுக்க தமிழர்கள் வாழும் ஒரு பகுதி. நீங்கள் கொச்சிக்கடை தேவாலயம் கூட இப்போ மூன்று ஆராதனை இருக்குது, ஆங்கில ஆராதனை ஒன்று, சிங்கள ஆராதனை, அப்புறம் தமிழ் ஆராதனை. அதில் வந்து தமிழ் ஆராதனை நடக்கும் நேரங்களில் நடந்திருக்கிறத பார்க்குறோம். இப்போது மற்ற இடங்களில் வந்து, ஆனால் இப்போ அது வந்து முழுக்க தமிழர்களுக்கு எதிரானன்னு சொல்ல முடியாது, வந்து நிச்சயமாக ஒரு மதத்திற்கு எதிரான ஒரு விஷயமாகத்தான் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் தேவாலயங்களை குறி வச்சிருக்கிறாங்க, வெளிநாட்டவர்கள் எங்கே இருப்பாங்களோ அங்கே குறி வச்சிருக்காங்க. இப்போ உள்ளிட்டவர்களும் குறி வச்சிருக்காங்க. இப்போ மொத்தமாக இது வந்து ஒரு மதத்திற்கு எதிரான ஒரு தாக்குதலாகத்தான் இது, இந்த அதாவது இந்த பயங்கரவாதிகள் யார் இது செய்தார்களோ அதை பார்க்குறோம். நியூசிலாந்தில் நடைபெற்றது சொல்லும் போது, நீங்க வந்து எத்தனையோ ஐரோப்பா முழுவதுமே வந்து உங்களுக்கு கிறிஸ்தவ நாடுகள் தான், அப்போ அங்கே வந்து அவர்களுடைய எய்ம் இல்லாம எப்படி வந்து இலங்கையை அவர்கள் தேர்ந்தெடுத்ததற்கான ஒரு காரணம் என்ன, அதனுடைய அமைப்பு வந்து அவர்களுக்கு அவ்வளவு சாதகமாக இருக்கிறது? அதாவது இந்த நேரத்தில் ஒரு சாதகம் இருக்குங்க, ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே தெரியும், ரணிலுக்கும் இவருக்கும் சரிசனாவுக்கும் நடக்கிற அரசியல் குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசும் பொழுதே ரணில் விக்ரமங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க உளவுத்துறை வந்த அறிக்கைகள் குறித்து எனக்கு தெரிவிக்கப்படவில்லைன்னு சொல்லி சொல்றார். அது தெரிவித்துக்கப்படும், ரணில் விக்ரமசிங்க கட்சியை சேர்ந்தவர்களும் அது ஒரு பக்கம் வந்து எல்லாரும் சேர்ந்து இதை கூட்டாக இதை எதிர்கொள்ள வேண்டும், மக்களுக்கு நாம் பாதுகாப்பு இருக்க வேண்டும் சொல்ற அதே நேரத்தில் ஒரு கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக பேசும் பொழுது சிறிசேனாவுடைய கட்டுப்பாட்டில் தான் பாதுகாப்பு இருக்கு. அந்த பாதுகாப்பு குறித்த நடவடிக்கைகளும் அந்த பாதுகாப்பு குறித்த அறிக்கைகளும் எனக்கு வரல அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து மகிந்தவும் அதை சொல்லியிருக்காரு, மதுரை மகிந்தவர் எதிர்கட்சியாக பேசும் பொழுது அவரும் சொல்றாரு இந்த மாதிரி நிறைய கோட்டை விட்டுருக்கீங்கன்னு நீங்க சொல்றாங்க. ஆனா எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க, அதாவது ஒரு ரேடிக்கல் அவுட்ஃபிட், ஒரு சின்ன ஒரு குழு செய்கிறத நீங்க ஒரு பெரும்பான்மை ஒரு மொத்த சமூகத்தின் மேலும் நீங்க பழி சுமத்தி விடாதீர்கள்ங்கிறது ரொம்ப மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதை சில நேரங்கள் அதை பண்ணிடுவாங்க. இப்போ வந்து இஸ்லாம் சேர்ந்த சில இளைஞர்கள் சில பேர் அப்படி போயிட்டாங்க, சில ரேடிக்கல்ஸ் அப்படி பண்றாங்கன்னா அந்த சமூகம் தான் அதற்கு காரணம். அந்த செய்தி பரவிவிடக் கூடாதுங்கிறதுக்கு ரொம்ப தெளிவா இருந்தாங்க. நீங்க வந்து சமூக ஊடகங்களுக்கு கட்டுப்பாடு விட்டதாக இருக்கு. வந்து ஒரு அரசு வந்து இவர்கள் தான் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணாம இருந்தது அப்படின்றது வந்து உண்மையிலே வந்து கவனிக்கப்படவில்லை இருக்கிறது. சிபிச்சந்த சார், அதாவது அரசியல் குழப்பமான ஒரு நாட்டில் இது போன்ற ஒரு தாக்குதல்கள் நடத்துவதற்கு வந்து அவர்களுக்கு ஏதுவான ஒரு சூழல் அமைந்துவிடுகிறது, அதனால் இலங்கையை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் கூட, இன்றைக்கு இலங்கை அரசு வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, மன்னிப்பு கேட்டிருக்கிறது அந்த நாட்டு மக்களிடம். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்த அந்த புலனாய்வு தகவலை வந்து நாங்கள் புறக்கணித்து விட்டோம், அதனால தான் இவ்வளவு பெரிய ஒரு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அரசியல் குழப்பத்திற்கு இடையே வந்து இவர்கள் மக்களை பலி கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ ரணிலுக்கும் ஸ்ரீசேனாவுக்குமான இந்த மோதல் இவ்வளவு பெரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய பார்வை? என்னுடைய பார்வையில் நியூசிலாந்தில் நடந்ததுக்கான எதிர்வினையாகவோ அல்லது விக்ரமசிங்கேவுக்கும் சீரிக்கும் அந்த இருக்கிற அந்த அரசியல் காரணத்துக்காகவும் இது நடத்தப்படலை. அப்படி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இதை அடைச்சி பார்க்காம இன்னும் கொஞ்சம் பிராட திங்க் பண்ணோம்னா, கடந்த 50 ஆண்டு காலமாக இலங்கை சுற்றி இருக்கிற பகுதிகளில் ஆய்வுகள் நடந்துகிட்டு இருந்தது, முப்பரிமாண ஆய்வுகள். அதில் சமீபத்திய கண்டுபிடிப்பை வந்து பிரான்ஸில் இருந்து டோட்டோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து இலங்கையை சுற்றி இருக்கிற பகுதியில், குறிப்பாக தலைமன்னார் போன்ற பகுதிகளில் கச்சா எண்ணெயினுடைய ஊற்றுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆய்வு வெளிவந்திருக்கு. அதுக்கு பிறகு இலங்கை அரசுக்கிட்ட அதுக்கான தொழில்நுட்பம் இல்லை அந்த எண்ணெயை எடுத்து பண்ணுறதுக்கு, அதுக்காக அந்த அரசு வந்து டெண்டர் விட்டாங்க. அந்த டெண்டர் வந்து 7 முடியுது, அதுக்குங்களா 7 முடியுது. இப்படி எண்ணெய் மிகுந்து காணப்படுகிற ஒரு பகுதி அப்படிங்கும்போது உலகினுடைய ஏகாதிபத்தியங்களுடைய பார்வை அங்கே பதியும். ஏற்கனவே சைனாக்காரன் வந்து அங்கே இருக்கிற ரோடிலிருந்து துறைமுகங்கள்லேருந்து எல்லா கட்டமைப்புகளும் அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். இப்போ அந்த பிரான்ஸ் நிறுவனம் ஒன்று உள்ள நுழையிறத வந்து சைனா விரும்பாது. அப்போ ஏகாதிபத்தியங்கள் எண்ணெய் வளமிக்க ஒரு நாடுகளில் தங்களுடைய கால்களை பதிக்கிறதுக்கு அந்த நாடு ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கிற ஒரு நாடு, நாங்கள் பாதுகாப்புக்கு கொடுக்குறோம் அப்படின்னு முன் வருவாங்க. அப்படி தான் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு, அப்படி தான் சீனா அறிவிச்சிருக்கு.
இது ஒரு உதாரணங்கள் இருக்குது, இருக்கு இருக்கு நிறைய இருக்கு. ஆக இது ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு பிராடா திங்க் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஆனா என்ன காரணத்தை வச்சுட்டு அவங்க பண்ணுவாங்க, என்ன காரணத்தை வச்சுட்டு பாதுகாப்பு இல்லாத நாடுங்கிற ஒரு இதை உருவாக்க முடியும்னா, இப்போ நீங்கள் சொல்கிறது அதை கனெக்ட் பண்ணுறோம், நியூசிலாந்துக்கான எதிர்வினைன்னு சொல்லலாம், விக்ரமசிங்கேவுக்கும் இப்போ இருக்கிற ஜனாதிபதிக்கும் உள்ள அரசியல் சூழல்னு சொல்லலாம். பட் ஏதோ ஒரு காரணத்தை, அந்த காரணத்தை மறைக்கிறதுக்காக இந்த காரணத்தை பயன்படுத்தியிருப்பாங்களோ அப்படிங்கிறது என்ன தோணும். அதாவது நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட, இப்போ வந்து ஐஎஸ் அமைப்பு அப்படி அவங்க செஞ்சிருப்பதாக அவங்க உறுதியாக சொல்லவில்லை என்றாலும் கூட அதுதான் இப்போது இறுதிக்கட்ட தகவலாக அதுதான் இருக்குது. ஆனால் அந்த அமைப்பானது அமெரிக்க எதிரான ஒரு முன் உதாரணமாக ஒன்று சொல்ல, இலங்கையை பொறுத்தவரை நம்ம அனுபவத்தில் தான் சொல்ல முடியும், இன்னும் நடந்த போர்க்குற்ற விசாரணையே இன்னும் முடிக்கலை, இந்த விசாரணையை எவ்வளோ அழகாக பண்ண போகிறாங்கன்னு தெரியும். கண்டிப்பாக அந்த ஒரு சூழலையும் நம்ம இதை பொறுத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சொன்ன சீதாராமன் சார், அதாவது வந்து நம்மளுடைய அண்டை நாடு நமக்கு பக்கத்தில் நடந்திருக்கு, ஒரு 20 கடல் மைல்கள் தான் வந்து அதற்கும் நமக்கும் வந்து ஒரு தொலைவு அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே நடந்திருக்கின்ற இந்த தாக்குதல், இந்த குண்டுவெடிப்பு அப்படின்றதும், இந்த மனித வெடிகுண்டு தாக்குதல் அப்படின்றதும் இந்தியாவினுடைய நலனையும் சேர்த்து தானே நம்ம இதை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக, முதலாக இலங்கையிலே உயிர் துறந்த அன்பு சகோதரர்களின் குடும்பத்திற்கும் காங்கிரஸ் இயக்கத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர் குறிப்பிட்ட மாதிரி இதை வந்து நான் ஒரு குறிப்பிட்ட முனையிலையோ ஒரு ஷார்ட்டர் பேஸ்லேயோ பார்க்க விரும்பலை. ஏன்னா தீவிரவாதம் என்பது கண்டிப்பாக அழித்தொழுக்கப்பட வேண்டிய விஷயம், பல வேறு நாடுகள் நடந்திருக்கு. இன்னும் பாதுகாப்பு மிகுந்த அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ஏன் இந்தியாவில் கூட குண்டுவெடிப்பு சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற தீவிரவாத அமைப்புகள், தீவிரவாத அமைப்புகள் எந்த ரூபத்தில், எந்த மதத்தில், எந்த வடிவில், எந்த நாட்டில் இருந்த வேண்டாலும் அதை கண்டிப்பாக வேரறுக்க வேண்டியது மனித சமுதாயத்துடைய முதல் கடமை. இதை பொறுத்தவரையில், இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பொறுத்தவரையில், ஈஸ்டர் திருநாள் அன்று, இயேசுபிரான் உயிர் தெழுந்த புனிதமான திருநாள் அன்று, எவ்வளோ நாட்டில் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடந்து கொண்டிருக்கு. இது திட்டமிட்டு குறிப்பிட்ட தினத்தில் சரியான சமயத்தில் நடத்தப்பட்டிருக்கு. இது குறித்து இந்திய உளவுத்துறை முன்கூட்டியே எச்சரித்தும் கூட இலங்கை அரசு தேவையான நடவடிக்கை எடுக்க முடியாது, துரதிருஷ்டவசமானது என்று கருதுகிறேன். அது மட்டுமல்ல, இது ஒரு நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையும் இறையாண்மையும் மக்களிடையே உள்ள நல்லிணக்கத்தையும் குலைப்பதற்காக செய்யப்பட்ட சதி. எந்த பேரிலே சொன்னாலும் சரி, அகில உலகங்களிலும் இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே இதை வன்மையாக கண்டிக்கவும், உலக நாடுகள் இதிலே அரசியல் மாச்சரியங்களை மறந்து குறுகிய வர்த்தக நோக்கங்களை தவிர்த்து மனித குலம் வாழ்வதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களை கண்டிப்பாக கண்டுபிடித்து அவர்களை சட்டத்தின் முன்னால் நிற்பாட்டி கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். இதில் இந்திய நிலன்கள், நீங்கள் சொன்னது போல 20 நாட்டுகள் மைலில் கூட இல்லை, அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய இறையாண்மைக்கு இது ஒரு ஆபத்து. இன்னும் சொல்லப்போனால் சதிகாரர்கள் இங்கு தப்பி வந்து கொண்டிருக்கிறார்கள், அதற்காக நம்முடைய எல்லையோர ஐ மீன் கடலோர பாதுகாப்பு படையெல்லாம் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லிக்கொள்கிறார். ஆகவே இதை கொடுத்து நம் தீவிர கவனம் செலுத்த வேண்டும். கண்டிப்பாக சார். மணிகண்டன் சார், அதாவது என்னென்னா, இந்தியாவிற்கும் ஆன அந்த எச்சரிக்கை இருக்கு இல்லையா, இதை வந்து வடக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் முதல்வர் சி வி விக்னேஸ்வரன் வந்து இந்த நேரத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதாவது இந்தியா வந்து இதிலிருந்து ஒரு உணர்வை பெற வேண்டும், ஏனென்றால் வடக்கு கிழக்கு பகுதிகளை இணைத்து தமிழர்களுக்கென்று ஒரு தனி பகுதியை உருவாக்கும் போது தான் வந்து இதற்கான ஒரு பாதுகாப்பு வந்து உறுதி செய்யப்படும், இதில் வந்து கொஞ்சம் இந்திய அரசு வந்து கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு வேண்டுகோளாக அவர் வந்து முன் வச்சிருக்கிறாரு. இந்த பார்வையை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து ஒரு புவிசார் அரசியல் ரீதியாகவும் கூட இந்தியா விட்ட மிகப்பெரிய ஒரு பிழைகளில் மிகப்பெரிய ஒரு அரசியல் புவிசார் பிரச்சனை தவறு என்னவென்றால், ஸ்ட்ராட்டஜிக் ஃபாலோட் என்று கூட சொல்லலாம். கடந்த ஒரு 20 ஆண்டுகளாகவே இந்தியாவின் புவிசார் கொள்கைகளும் வெளியுறவுத்துறை கொள்கைகளும் அதில் ஏற்பட்ட மாற்றங்கள் அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இது வந்து அதை வந்து இந்திய அரசு வந்து இப்பொழுது அதை பற்றி பேசுவதே கிடையாது. தமிழர்களின் பாதுகாப்பு தான் இந்தியாவின் பாதுகாப்பு. இதை வந்து தமிழர்கள் தான் ஒரு பல நூறாண்டுகளாக ஒரு அரண், இந்தியாவிற்கு அரணாக இருந்தவர்கள் இப்பொழுதும் அந்த புவிசார் அரசியல் மாற்றம் நிகழ்மையானால்
பாதுகாப்பற்ற வடக்கும் கிழக்கும் இந்தியாவுக்கு எப்பொழுதுமே பாதுகாப்பு கிடையாது. உரிமைகளற்ற தமிழ் மக்கள், அது சிங்களவர்களின் பேரினவாதம் வந்து இந்தியாவுக்கு பாதுகாப்பு கிடையாது. நான் ஒரு அடிப்படை மூன்று கேள்விகள் நான் கேட்கிறேன். இது நீங்கள் சொன்ன பொழுது கூட மன்னிப்பு கேட்டார்கள் இந்த இலங்கை அரசாங்கம் தங்களுடைய மக்களிடம் கேட்க. என்னுடைய ஒரு எளிமையான ஒரு கேள்வி, இதிலேயே பாதிக்கப்பட்ட மக்கள் சிங்கள மக்களாக இருந்து பௌத்த கோயில்களில் இத்தகைய நிகழ்ச்சி நடந்திருந்தால் நீங்கள் மன்னிப்பு கேட்பீர்கள், யாரிடம் போய் மன்னிப்பு கேட்பீர்கள்? இது பாதிக்கப்பட்ட தேவாலயம் வந்து தோழர் பேசிய பொழுது வந்து இதை மத ரீதியாகத்தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன், மத ரீதியாகத்தான் பார்க்க வேண்டும். ஆனால் அது எப்படி தமிழ் தேவாலயங்களில் மட்டும் இது நடந்தது? இன்னொரு கருத்தையும் நீங்கள் ஆராய்ந்து கூட எடுக்கலாம். இலங்கை அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் பாதுகாப்பு துறைக்கும் பல நாட்களுக்கு முன்பாகவே இந்த செய்தி சென்றது. இந்த நிகழ்வு குறிப்பாக வந்து இந்த புனித நாளில் புனித வெள்ளி புனித ஞாயிறு என்று நடக்கலாம் என்று சொல்லும் பொழுது எவ்வாறு ஒரு ஜனாதிபதி தன்னுடைய பிரதம மந்திரிக்கே கூட இத்தகைய ஒரு கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொள்ளாமல் ஆனால் அந்த நாட்டை விட்டு சிங்கப்பூருக்கு செல்கின்றார் என்று கண்டிப்பா இன்னொரு பார்க்க வேண்டியதா இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே தகவல் போயிருக்குது. ஆனா பொதுவா இது போன்ற ஒரு புலனாய்வு துறை வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு உளவுத்துறை கொடுக்கும் போது பொதுவாக தான் சொல்லுவாங்க, இது மாதிரி தாக்குதல் நடத்துவதற்கு சில அமைப்புகள் திட்டமிட்டிருக்கின்றன அப்படின்னு தான் வருமே தவிர ஒரு குறிப்பிட்ட அமைப்பினுடைய பெயர் சொல்லி வராது. ஆனால் இவர்களுக்கு வந்து அந்த அமைப்பினுடைய பெயரை சொல்லியே வந்து கொடுக்கப்பட்டதாக சொல்றாங்க. தரப்பட்டது ஜனாதிபதி சிங்கப்பூருக்கு போகின்றார். அதே போல் வந்து இது வந்து பாதிக்கப்பட்ட பெரும்பாலான மக்கள் தமிழ் மக்கள். நீங்கள் வந்து தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட பிறகு மன்னிப்பு நீங்க கேட்பது யாரிடம் மன்னிப்பு கேட்கின்றீர்கள்? அது வந்து ஒரு பெருசா இது வந்து ஒரு பேரினவாதம் பெரும் போர் மிகப்பெரிய இனப்படுகொலைக்கு உட்படுத்தப்பட்ட சமூகம் பன்னாட்டு தளத்தில் நீதி வேண்டிக் கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக அந்த பின்னணியில பார்க்கும்போது இந்த கேள்வி வந்து நமக்கு எழுவதை வந்து தவிர்க்க ஒரு பகுதி, அது ஒரு முக்கியமான பகுதி. இரண்டாவதாக வந்து அந்த வடக்கும் கிழக்கும் அந்த உரிமைகளற்ற நிலமாக இருக்கும் வரை தமிழர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையம் இருக்கும் வரை இந்தியாவிற்கு பாதுகாப்பு கிடையாது. அது எப்பொழுது இந்திய அரசாங்கம் தெரிந்து கொள்கின்றதோ புரிந்து கொள்கின்றதோ இந்தியாவின் அரசியல் மற்றும் புவிசார் கொள்கையில் மாற்றம் நிகழ வேண்டும். கண்டிப்பாக, அதாவது அங்கு இருக்கின்ற தமிழர்களுக்கு இங்கு இருக்கின்ற தமிழர்களும் அதே போல் வந்து இங்கே இருக்கின்ற ஒரு எல்லை பகுதிகளுக்கு அவர்களினுடைய அந்த அரசியல் இதுதான் கடல் பரப்பும் தமிழர்களுடைய பாதுகாப்பான உங்களுக்கு வந்து இந்தியாவிற்கு எப்பொழுதெல்லாம் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் வடக்கும் கிழக்கும் விழுந்த பிறகுத்தான் இந்த நிலைமை தொடர்ந்து 20-10 ஆண்டுகளாக நடந்து வருகின்றது. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக சீன கப்பல்களோ சீன பகுதிகளுக்கு சாட்சியமாக பேசணும். ஏதோ ஒரு ஒரு தமிழ் அரசியல் கண்டிப்பாக இது 2 நாடுகளுக்குமான புவிசார் அரசியலோடு இது தொடர்புடையதாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஜெகதீஸ்வரன் சார், அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவ பாதுகாப்புகள் அதிக அளவில் இருக்கிற ஒரு நாடு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இறுதிக்கட்ட போருக்கு பிறகு எங்கு பார்த்தாலும் வந்து இராணுவ நிலைகளை நீங்கள் வந்து அங்கே போய் பார்க்கலாம். கடுமையான சோதனைகளுக்கு பிறகுதான் வந்து பொதுமக்கள் வந்து அந்த பகுதிகளில் எந்த பகுதியாக இருந்தாலும் கடந்து போக முடியும். அதுவும் வெளிநாட்டிலிருந்து வந்தாங்கன்னா அவர்களுடைய சோதனை அப்படின்றது பல கட்டங்களாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஏற்கனவே மணியன் சார் சொன்ன மாதிரி தமிழர்கள் பெருமளவில் உயிரிழந்திருக்கின்ற இந்த நிகழ்வை பொறுத்தவரை ஒரு வெறுமனே நீங்கள் வந்து சொன்ன மாதிரி ஒரு தீவிரவாத அமைப்பினுடைய ஒரு தாக்குதலாக மட்டுமே வந்து இதை பார்க்க முடியுமா? என்னென்னா அந்த கேள்விக்கு வந்து அவர் வைத்த அந்த பின்னணியில் என்ன நடந்தது, இதற்கு முந்தைய வரலாறு அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த கேள்வி அப்படின்றது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது இந்த சூழலில்னு பார்க்குறோம். நிச்சயமாங்க. அதில் அது முன்னாடி இன்றைக்கி அந்த பாதுகாப்பில் ராஜிதான்னு ஒரு அமைச்சர் பேசுகிறார். அவர் சொல்லலாம், 9ஆம் தேதியே தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளன்னு சொல்லி சொல்கிறார். அமைச்சரவைக்கு 11ஆம் தேதி தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9ஆம் தேதி எங்கே இப்போ நம்ம என்ன தேதியில் பேசிகிட்டு இருக்கோம்? இந்த தகவல் எல்லாமே தெரிவிக்கப்பட்டது. ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது எங்கள் பாதுகாப்பு கூட்டங்களுக்கு எங்களை சிறிசனாக கூப்பிடுறதில்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். நாங்கள் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கிறோம், ஆனால் எங்களை கூப்பிடுறதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தமிழ் அமைச்சர் மனோ கணேசனும் அதே கருத்தை தெரிவிச்சிருக்கார். இது முன்னாடியே வந்து 2 தாக்குதல்கள் நடக்கும்னு சொல்லி எங்களுக்கு அறிக்கை வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்திய உளவுத்துறை கொடுத்துருக்காங்க. தமிழக உளவுத்துறை வந்து இங்கே இருக்கிற இலங்கை தூதரகத்துக்கு தாக்குதல் நடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு செய்தி இன்னைக்கு வந்து இப்போ இவ்வளவு உளவுத்துறை இவ்வளவு சொல்லியும் எப்படி அலட்சியமாக இருந்தார்கள்? அதுவும் இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு வாரத்தில் நடக்கும், இந்த மாதத்தில் நடக்கும்ல, இந்த தினம் நடக்கும். நீங்கள் வந்து அந்த ஞாயிறு ஈஸ்டர் சண்டே அன்னைக்கு நடக்கும்ங்கிற அளவுக்கு சொல்லியும் நீங்கள் சொல்லும் போதே அது எந்த இடத்தில் நடக்கும் எடுக்கும்போது அப்படிசா தெரியும். என்ன இப்போ அவங்களுடைய குறி வந்து எங்கே மக்கள் அதிகமாக கூடுவார்களோ அங்கே தான் பண்ண செய்யணும் அப்படின்னு இருக்கும். அதே நேரத்தில்
நீங்கள் இப்போ நிறைய வெளிநாட்டவர்கள் தங்கியிருந்தாங்கன்னா அந்த ஹோட்டல்ஸில் செய்வாங்க அப்படிங்கிறது தெரியும். எப்படி இவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு கோட்டை விட்டார்கள்ங்கிறது மிகப்பெரிய கேள்வியாகத்தானே இருக்கிறது. அவங்க சொல்கிற மாதிரி இது இது தமிழர்கள் சார் தமிழர்கள் தான் நிறைய பேர் பாதிக்கப்பட போகிறாங்க, அதை பற்றி எங்களுக்கு மிகுந்த அக்கறை இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் தான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே எங்களுக்கு தகவல் வந்தது ஏதோ ஒரு சில இடங்களில் ஒரு ஒன்று ரெண்டு நடக்கும்னு நாங்கள் நினைச்சோம், ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலாக இருக்காதுன்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்கல இருக்குன்னு எதிர்பார்க்கலன்னு சொல்கிறாரு. இது எப்படிப்பட்ட ஒரு பதில் அது? இல்லை இது ஒன்று ரெண்டு நடக்கும், இது வந்து என்ன வெடி வைக்கிற விஷயமா, ஒரு இடத்துல சீனி வெடி வைப்பாங்கிற அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு. இப்போ கிறிஸ்டியர்ஸில் நடந்தாலும் ஒரு தனி ஒருத்தர் தான் போய் பண்ணிட்டு வந்தார், அவர் எவ்வளோ பெரிய தாக்குதல் பண்ணார். இப்போ நிறைய இடங்களில் இப்போ மசூதிகளில் தேவாலயங்களில் நடக்கிறது ஒருத்தர் துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறார், நாலு துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறார், அது அது ஒரு தாக்குதல் அதை விட்டுறலாம்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. இது தாக்குதல் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கணும். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் 2009 சொல்லும் பொழுது நிறைய பாதுகாப்பு, இன்னைக்கு இன்றைக்கி பாதுகாப்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி நீங்கள் ஓவராலாகவே அந்த பாதுகாப்பு, நான் இப்போ கடந்த அக்டோபர் நான் இலங்கை போயிட்டு வந்தேன், பாதுகாப்பு நிறைய குறைஞ்சிரு. ஆனால் அந்த ராணுவ பாதுகாப்பு சரி போலீஸ் பாதுகாப்பு சரி, ஆனால் கோட்டை விடுற அளவுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு குறைஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கொழும்பு நகரில் வந்து அதுவும் ஒரு ஸ்டேட் கேபிட்டல்லையே இவ்வளோ பாதுகாப்பு மோசமாக இருக்கிறது. நீங்கள் வந்து ஒரு ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்குள்ளே ஒருத்தர் குண்டு எடுத்துகிட்டு போகலாங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி எல்லாமே வந்து ஒரு கிராண்ட் சினிமானாக இருக்கட்டும், கிங்ஸ்பரியாக இருக்கட்டும், எல்லாமே பெரிய பெரிய ஹோட்டல், அந்த ஹோட்டலுக்குள்ளே ரொம்ப சர்வசாதாரணமாக நுழைய முடியும் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு பிறகும் இப்போ என்ன, இப்போ ஒரு செய்தி என்ன வந்திருக்குன்னா, இது இரண்டாம் முறையும் தாக்குதல் நடத்தலாம் மறுபடியும் இந்திய உளவுத் துறை எச்சரிச்சிருக்காங்க. இது இதோடு நிற்க போகிறது கிடையாது, இது பயங்கரவாத தாக்குதல் தொடரப்போகிறது, அட்லீஸ்ட் இனிமேலாவது அதற்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அவங்க வந்து சப்போஸ் அவங்களால முடியலாட்டி நீங்கள் வந்து வேறு நாடுகளுடைய உதவிகள் கோரியாவது இனிமேலாவது தாக்குதல் நடக்காமல் பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இலங்கை இருக்காங்க அரசு இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். கண்டிப்பாக சிபிச்சந்திர சார், இந்த தாக்குதலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழர்கள் வந்து அதிக அளவில் உயிரிழந்திருக்கிறார்கள், வெளிநாட்டினர் இருக்காங்க, நிறைய பேர் வந்து அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும் தாண்டி அங்கே வந்து ஒரு ஒரு அரசியல் அந்த அந்த விஷயத்தையும் நம்ம வந்து இதில் கவனத்தில் எடுக்காமல் இருக்க முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சர்வதேச அளவிலான குழுவுக்கு வந்து இதில் தொடர்பு இருக்கிறது, அவர்கள் உள்நாட்டில் இருக்கின்ற தங்களுடைய ஆதரவாளர்களை வந்து அவர்கள் இதிலிருந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தால்தான் வந்து இவ்வளோ பெரிய தாக்குதலை திட்டமிட்டபடி வந்து நடத்த முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அங்கே உள்நாட்டில் இருக்கின்ற இவைகளெல்லாம் கண்காணிப்பதற்கான ஒரு இது வந்து அங்கே இருந்திருக்காது. அதாவது விடுதலை புலிகளை ஒழிப்பதற்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை ஏகாதிபத்தியங்களையும் தொடர்பு கொண்டு அவர்களிடம் ஆயுதம் வாங்கி அளித்த ஒரு அரசு, அல்லது தமிழர்களை கொன்றொழிக்க தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் வாங்கி அதை கொன்ற அரசு, இவ்வளவு தூரம் முன்னால் வந்து ஒரு தகவல் வந்திருக்குன்னு சொன்ன, ஒருவேளை தொழில்நுட்ப உதவி தொழில்நுட்பம் அவங்களுக்கு இல்லைன்னா கூட அடுத்த ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற இந்தியா கொடுத்துருக்காதா அல்லது சைனா கொடுத்துருக்காதா? காப்பாற்றணும் எண்ணம் இருந்தால் காப்பாற்றி இருக்க முடியும், ஆனால் இறந்து போவது தமிழர்கள் தானே, கேட்பாரற்று கிடப்பவர்கள் தானே, இன்றைக்கு வரைக்கும் அந்த 2009 மீள் உருவாக்கமாகாத தமிழர்கள் தானே. இல்லை அப்படி சொல்ல முடியாது, மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவு வந்து அதிக அளவில் வந்து இந்த தேர்தலில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது தமிழர்கள் தானே வந்து அவர் வந்து இல்லை அதுதான் அந்த ஆதரவு அளித்து அவர் ஆதரவு அளித்ததுக்கு கொடுத்த பரிசு இது. அதாவது ஐயா சொன்ன மாதிரி ஒரு புவிசார அமைப்பாக இதே பௌத்தர் கோயில்கள் நடந்தால் இன்றைக்கி இலங்கையினுடைய நிலைமை என்ன நினச்சி பாருங்கள். இன்றைக்கி இவ்வளவு தமிழர்கள், பெரும்பான்மையான தமிழர்கள் இறந்து போனாங்க, நம்மளுடைய எதிர்வினை என்ன? ஒன்றுமே இல்லை. ஸோ கேட்க நாதியற்ற ஒரு இனமாக இந்த இனம் மாறிட்டுருக்குங்கிறத நமக்கு ஒரு பேர் அச்சத்தை உருவாக்குது. எட்டி பிடிக்கிற தூரத்தில் இருக்கிற இலங்கையில் இன்றைக்கி கண்ணெதிரில் நடக்கிற குண்டு வெடிப்பு நாளைக்கு தமிழகத்தில் நடக்காதா? அல்லது தமிழகத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு நாம் சார்ந்திருக்கிற மத்திய அரசு பாதுகாப்பு கொடுத்துருமா? இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்விகளாக இருக்குது. கண்டிப்பாக, அதாவது என்னென்னா இப்போது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இந்தியாவினுடைய பாதுகாப்பு குறித்தும் வந்து பேச வேண்டிய ஒரு சூழல் வந்து வந்து நிற்குது. ஒரு மத அடிப்படையிலான ஒரு பயங்கரவாதம் அப்படிங்கிறது வந்து எந்த நாட்டில் இருந்தாலும் அதை வந்து எதிர்க்கப்பட வேண்டியது தான், எந்த மதமாக இருந்தாலும் வந்து அதை நம்மளால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு பௌத்த மதம் சார்ந்தோ அல்லது வந்து அப்போ ஒரு ஒரு சிங்கள பேரினவாதம் சார்ந்தோ நம்ம இந்த விஷயத்தை பார்க்க முடியுமா? ஒரு பௌத்த நாடு அப்படின்றதான் வந்து அவங்க வந்து அதிகாரப்பூர்வ நாடாக பார்த்தீங்கன்னா அது ஒரு பௌத்த நாடு, அங்கே வந்து ஒரு இஸ்லாமிய அமைப்பு தாக்குதல் நடத்தி இருக்கிறது அப்படின்றத நீங்கள் ஒரு மதத்தோடு பார்ப்பீங்களா, இல்லைன்னா வந்து எப்படி பார்க்குறீங்க அதனுடைய அரசியலோடு தொடர்பு பற்றி பார்க்குறீங்க? இதை நான் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் பார்க்க விரும்பலைங்க, பார்க்கவும் முடியாது. பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது, இந்திய பெருங்கடலில் ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக வல்லரசுகள் முயற்சிப்படுகிறது. இது வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன குழுவால் இதை திட்டமிட்டு இவ்வளவு துல்லியமாக தாக்குதல் நடத்த முடியாது. ஏன்னா ஏலத்தால் 3 தேவாலயங்களில் வரிசையாக குண்டு வெடிக்க நடந்திருக்கு. அவங்க சொன்ன மாதிரி சினமன் கிராண்ட் அந்த மாதிரி 5-star ஹோட்டல்ஸ்லாம் சாதாரணமாக ஒரு ஆள் உள்ள நுழையிறே கடினமான சம
விஷயம். அந்த நேரத்தில் வெடிகுண்டுகளோட ஒருத்தர் போய் பஃபே கவுண்டரில் நின்று கொல்றதெல்லாம். ஸோ இது வந்து வெளிநாட்டில் உள்ள தீவிரவாத குழுக்களுடைய ஒத்துழைப்போடு இது நடத்தப்பட்டது. தமிழர்கள் உயிரிழந்தப்பட்டு உண்மையிலே நம்ம வருத்தப்படுறோம். அதுக்கு என்ன தடுக்க நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக இந்திய பேரரசு செய்ய வேண்டும். அதில் ஒன்று எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஸ்ரீலங்கா ஒரு சின்ன நாடு, ஒரு அமைதியான தீவு. ஏறத்தால் பார்த்திங்கன்னா இந்து, முஸ்லீம், பௌத்தம், கிறிஸ்டியன், இது எல்லா மதங்களும் ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. அங்கே பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பௌத்தர்கள் தான். எங்கேயோ நடந்ததுக்கான பழிவாங்கலுக்காக கிறிஸ்தவ தேவாலயங்கள் தாக்கப்படுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் முன்பே கூறியது போல தீவிரவாதம் எந்த மதத்தின் பெயராலோ, எந்த நாட்டின் பெயராலோ, எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை எதிர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. இதைத்தான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இலங்கை அமைதியான தீவு அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் வந்து அங்கே வந்து சிங்கள பேரினவாதம் நிகழ்த்திய அந்த, அதாவது கடந்த 30 வருடங்களாக அங்கே வந்து கணக்கில் வச்சுக்கிட்டு அமைதியான தீவு சொல்ல முடியுமா தெரியல. 30 வருடங்களாக அங்கே உள்நாட்டு போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் சொல்கிறேன், இந்த கடந்த 10 வருடங்களாக இப்போதான் ஓரளவு இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கு. அமைதியான நாடுன்னு சொல்லலை, இயல்பான நிலைக்கு திரும்பி இருக்கிறத அந்த நாட்டோட ஸ்திரத்தன்மையை குலைக்க தாக்குதல் நடந்திருக்கு. நம்மளும் நம்ம உஷாராக இருக்க வேண்டிய அவசியம். இன்னும் சொல்ல பத்திரிகைகளுடைய கூறப்படக்கூடிய செய்திகளை பார்த்தா முதல்ல இது தமிழ்நாட்டுக்கு குறிவைக்கப்பட்டதான் சொல்கிறாங்க. இங்கே இருந்த பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் காரணமாக இது பாதுகாப்பு குறைவாக இருக்கக்கூடிய இலங்கையை நோக்கி நகர்த்தப்பட்டது அப்படி தான் பேசுது. அப்படி தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கு. கண்டிப்பாக மணிவண்ணன் சார், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயமே நம்ம எடுத்துப்போம், மத பயங்கரவாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனாலும் கூட தங்களுடைய மதத்தை சார்ந்த மசூதிகளிலேயே வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. நீங்கள் வந்து ஈராக் அந்த மாதிரியான ஈரான் பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வளைகுடா நாடுகளில் ஐஎஸ் அமைப்புகள் வந்து மசூதிகளில் தொழுகை நடக்கும் போதே வந்து தாக்குதல்கள் வந்து நடத்துகிறாங்க. அங்கே நிறைய பேர் உயிரிழக்கிறார்கள். இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இது வந்து வெறுமனே மதம் சார்ந்து தவறு எடுத்துக்க, இளைமறிக்கிறதுக்கு தவறு எடுத்துக்காதீங்க. ஐஎஸ் வந்து இஸ்லாமிய இயக்கமே அல்ல, அது ஒரு பயங்கரவாத அமைப்பு. நம்ம அதுக்கு நம்ம இப்ப இது பண்ண கூடாது. அவர்களே வந்து அது வந்து சொல்லியிருக்காங்க, இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைகளை வந்து இஸ்லாம் ஆதரிப்பது கிடையாது, ஒரு சில குழுக்கள் செய்யும் போது வந்து அதை வந்து தொடர்புபடுத்த கூடாது. ஆனால் அவர்கள் அந்த அது அந்த ஒரு மதம் சார்ந்த ஒரு அமைப்புகள் மீதே வந்து தாக்குதல் நடத்தும் போது இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அவர்களுடைய அந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்குறீங்க? ஒன்று வந்து அவர்களை வந்து அடையாளப்படுத்திக் கொள்வது, அடையாளப்படுத்திக் கொள்வது, பிறகு வந்து தங்களை வந்து முன்னிலைப்படுத்துவது, அதே போல் அவர்களுடைய ஒரு அரசியல் மற்றும் பன்னாட்டு தரத்தில் அவர்களுடைய கொள்கைகளை முன்னெடுத்து செல்வது இவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடுகளாக இருக்கலாம். பிறகு அதே போல் அவர்கள் வந்து வேறு நாடுகளில், அது மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளிலோ அல்லது ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலோ கூட பல நாடுகளில் நடந்ததும் உண்மை கூட, அவர்கள் வந்து உள்நாட்டில் இருக்கின்ற ஒரு பிரச்சனைகளையும், உள்நாட்டு அந்த இனப்பிரச்சனை, மத பிரச்சனை இவற்றையும் அதனுடன் இணைத்து தான் இத்தகைய ஒரு இயக்கமாக பன்னாட்டு தளத்தில் இயங்கி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் வந்து தெற்காசியாவில் எடுத்துக்கொண்டாலும், குறிப்பாக இலங்கையில் எடுத்துக்கொண்டாலும் கூட, இலங்கையில் 10-15 ஆண்டுகளாக கிழக்கு மாகாணத்தில் மிகப்பெரிய ஒரு ஊடுருவல் நடந்து கொண்டிருக்கின்றது. அது வந்து ஐஎஸ் அமைப்பின் ரீதியாக நீங்கள் பார்க்கலாமோ, அல்லது நீங்கள் வந்து மற்றும் வஹாபி இஸ்லாம் என்ற அவர்களுடைய ஒரு கருத்தாக்கத்தின் பெரும் பரப்புரையாக இருக்கலாம். பிறகு வந்து லஷ்கர் இ தொய்பா என்று பாகிஸ்தானி அவர்களுடைய கட்டமைப்பின் ஊடலாக கூட அவர்களுடன் ஊடுருவலும் இருக்கிறது. பிறகு 2014-17 இந்த 2 ஆண்டுகளிலும் கூட இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான பௌத்த மதத்தை பெரும்பான்மை இனத்தை சார்ந்தவர்களுடைய தாக்குதல்கள் கூட ஒரு முக்கியமான மிகப்பெரிய ஒரு பிளவு இலங்கையில் நடந்தது என்பதை மறுக்க முடியாது. அதை அப்பொழுது இன்று இந்த இலங்கை அரசாங்கத்தில் இந்த ரவுஃப் அக்கீம் போன்ற ஒரு முக்கியமான தலைவர்கள் கூட அவர்கள் இலங்கை அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் செய்தார். அவர்கள் வந்து ரவுஃப் அக்கீம் அவர்கள் வந்து இலங்கை அரசாங்கத்தை விமர்சனம் செய்வது மிகவும் ஆச்சரியம். என்னென்றால் அவர் இலங்கை அரசாங்கத்தின் அதிகாரத்திலே இருந்தவர், அவர் உள்நாட்டு போரின் போது தமிழினத்திற்கு எதிராக செயல்பட்டவர். அவரை ஒரு இஸ்லாமியராக பார்க்கணும், தமிழராகத்தான் பார்க்கின்றோம். அதே சமயத்தில் வந்து அப்பொழுது அத்தகைய ஒரு மனிதர் இஸ்லாமியர்களுக்காக கூட குரல் கொடுத்தது பெருமளவு கிடையாது. அந்த பெரும்பான்மை எலிட்டிஸ்ட் பாலிடிக்ஸ் என்று சொல்றாங்க, சிறுபான்மை இனத்திலேயே அதிகாரத்திற்காக அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக பேசக்கூடியவர்கள், அத்தகைய மனிதர்களே இஸ்லாமியர்களுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை 2014-17 பதிவு செய்தார். அதை நீங்கள் ஒரு பின்புலமாக பார்க்க வேண்டும். அந்த உள்நாட்டு ரீதியாக பெரும்பான்மை மற்றும் மற்ற சிறுபான்மை மக்களுக்கு இருக்கின்ற ஒரு அந்த அரசியல் மற்றும்
இனம் மற்றும் மொழி கலாச்சார பிரச்சனைகளையும் இடம் மற்றும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதை வந்து ஏதேனும் ஒரு வகையில் வெளிப்பாடுகளை பார்க்கும் பொழுது தான் இது ஒரு முரண்பாடாக தெரிகின்றது. அது இலங்கை அரசியலில் உள்நாட்டில் நடக்கின்ற அந்த நடவடிக்கைகளை பொறுத்தவரை நம்ம வந்து வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு தன்மை இதெல்லாம் நம்ம வந்து அதுக்கு பொருத்தி பார்க்கலாம். வெளியில் இருந்து உலகளாவிய ஒரு பயங்கரவாதத்தை முன்னெடுத்து இதைத்தான் உலகளாவிய அமைப்புகள் வந்து இதை அவர்களோடு இணைத்துக் கொள்வார். அப்பொழுதுதான் ஒரு இயக்கம், ஒரு உலகளாவிய இயக்கம் என்பது பல நாடுகளில் பரவுவதற்கு ஒரு அடித்தளமாக அமைவது உள்நாட்டு பிரச்சனைகள் தான். அந்த பிரச்சனைகள் இல்லை என்றால் வெளிநாட்டு அமைப்புகள் உள்நாட்டில் வருவது ஊடுருவுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை வைத்துத்தான் இலங்கை இப்பொழுது நீங்கள் தமிழகத்தை பற்றி கூட நீங்கள் சொன்னீர்கள், தமிழகத்தில் நடந்திருக்கலாம் என்று. அதை தமிழகத்தில் நடக்கிறது குறிப்பாக ஐஎஸ்எல் அவர்கள் மூலமாகவோ அல்லது ஏதேனும் ஒரு நீங்கள் இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகள் தமிழகத்தில் நடப்பதற்கு மிக மிக வாய்ப்புகள் குறைவு. ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமியர்களும் தமிழர்கள் என்று ஒரு இரண்டு விதமாக நாம் பார்ப்பதே கிடையாது. எல்லா இஸ்லாமியர்களெல்லாம் தமிழர்கள், நாம் அனைவரும் தமிழர்கள் என்ற ஒரு மிக பரந்த ஒரு பணப்பான்மையோடு தமிழகம், தமிழகத்தை குறிப்பாக. அதை இலங்கை அரசியலில் பார்க்கும் பொழுது வந்து எல்லா இஸ்லாமியர்களும் தங்களை தமிழர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. இந்த ஒரு அடையாளம் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் என்று சொல்லிட்டு அடையாள அரசியலும் இருக்கின்றது. அதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக அதே போலி தான் தொடர விரும்புகிறேன். நாங்கள் வந்து அந்த இலங்கை பயணம் போது ஹனுமபுத்திரான்னு ஒரு இடத்துல நாங்கள் எல்லா ஊர்களையும் நான் கேட்குற பிரதானமான கேள்வி, இங்கே தமிழர்கள் எவ்வளோ பேர் சிங்களவர்கள் எவ்வளோ பேர்னு கேள்வி கேட்டோம். அந்த ஹனுமபுத்திரான்னு ஒரு ஊரில் கேட்கும் பொழுது நாங்கள் வந்து தமிழர்களும் உள்ள சிங்களும் நாங்கள் வந்து இஸ்லாமியர்கள்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க நான் ஐடென்டிட்டி அந்த ஒரு அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் இருக்குல்ல, என்னன்னா இப்போ ஆரம்ப காலத்திலிருந்தே தமிழர்களுடன் இணையாமல் இப்போ சிங்களவர்களுடன் இணையாமல் இதுதான் வந்து இப்போ குழந்தைய குட்டையில் மீன் பிடிப்பதற்கு இப்போ வெளியிலேருந்து வரவங்களுக்கு ஒரு எளிமையான விஷயமாக இருக்குது. நீங்கள் வந்து அவங்களோட ஐடென்டிட்டி இதுதான், நீங்கள் வந்து தமிழ் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிற இஸ்லாமர்கள்லாம் தமிழர்கள் தான். இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த மாதிரி மாறுபடும், பேசும் மொழி வேற இனம் வேற. இப்போ அந்த ஒரு குழப்பம் அங்கே இருந்து கொண்டே இருக்குது தொடர்ச்சியாகவே. அது ஆரம்ப கட்டத்திலிருந்தே புலிகளுடன் முதல்ல இணைந்து தமிழர்களும் இணைந்தார்கள், அப்புறம் இல்லை நம்ம ஒரு ஒரு ஈழம் அமைஞ்சால் நம்ம மைனாரிட்டியாக போய்டுனு ஒரு சின்ன குழப்பம் இருந்தது, அதுக்கப்புறம் வெளியே வந்தாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக பல பல குழப்பம் இன அடையாளம் அந்த குழப்பங்கள் இருக்கிறாங்க. அந்த குழப்பத்தை இப்போ ஐஎஸ்எஸ் ஐஎஸ் மாதிரியான ஆட்கள் அந்த ஒரு ரேடிக்கல் அவுட்ஃபிட்டை மாற்றுறது கொஞ்சம் எளிமை, அது கொஞ்சம் ஈஸியாக பயன்படுத்திக்கிறாங்க தான் பார்க்கும். அப்போ அந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் இதை முன்னெடுக்கணும். இதை வந்து இல்லை ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருக்குமே இப்போ எப்படி தமிழர்கள் கேட்குறோம் அந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா, இல்லை இல்லை நீங்கள் வந்து மொத்த சமூகத்தையுமே குற்றம் சொல்லிடாதீங்க, அதை நாங்கள் தடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அதே நேரத்தில் அதை அது பேச்செலவில் இல்லாமல் முழுமையை எப்படி உருவாக்குறதுங்கிற விஷயத்தை நோக்கியும் செயல்பட வேண்டிய அவசியம். நம்ம வந்து இலங்கையை தாண்டி நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட பல்வேறு நாடுகளிலும் ஒரு சிறுபான்மையினரை ஒடுக்குவது அப்படின்றது வந்து ஒரு பகுதியாக இருக்கிறது. இன்னைக்கு வந்து மியான்மரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோஹிங்கியா முஸ்லீம்களை வந்து அந்த நாட்டினுடைய இரண்டாம் தர குடிமக்களாக கூட வந்து நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் அவர்கள் மீது வந்து மிகப்பெரிய ஒரு கலவரம் கட்டவிழ்த்து விடப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு அந்த நாட்டிலிருந்து அகதிகளாக வெளியேறி போகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது. இது வந்து இதையும் இதுவும் கூட ஒரு ஒரு தாக்குதலை தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடும். இல்லைங்க, அதான் அதாவது அதாவது எந்த நாடு சிறப்பான நாடுன்னு கேட்டிங்கன்னா எந்த நாடு சிறுபான்மை சரியாக காக்கிறதோ, நான் வந்து நம்ம அதுக்காக பெரும்பான்மை வந்து நீங்கள் பண்ண என்ன வேணாலும் பண்ணலாம்னு கேட்குறேன், அது அது அர்த்தம் கிடையாது. நீங்கள் வந்து சிறுபான்மையினர் வந்து மதத்தை சார்ந்த சிறுபான்மையினர் இருக்கலாம், இல்லை உடல் ரீதியாக மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம், இவங்களாம் சரியாக நல்லா இருக்காங்கன்னா அப்போ நாடு வந்து நல்ல நல்ல நாடாக இருக்குது அப்படிங்கிறதா வந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்போ இவங்களே சரியாக இருக்கும்போது பெரும்பான்மை நிச்சயமாக சரியாக இருப்பார், நன்றாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு இதுதான். அதை எல்லா நாடுகளுமே வந்து அது சரியான திசையில் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு அரசியல்லாம் புகும்பொழுது இல்லை இல்லை இது அது ஓட்டு அது இன்னும் சொல்லப்போனால் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸாக மாறும்போது அது எல்லாமே மாறிடுது. இது வந்து இல்லை இல்லை பெரும்பான்மைக்கு நம்ம வேலை செஞ்சால் போதும், பெரும்பான்மை மக்களுடைய வாக்கு வங்கி வாங்கிட்டா போதும், நம்ம சிறுபான்மை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற. நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நீங்கள் வந்து அரசியல் கட்சி சேர்ந்ததில் ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்க ரீதியாக இன்றைக்கி இன்றைக்கி இலங்கையிலையும் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசும்போது இங்கே மக்கள்லாம் நல்லவங்க தான் சார், இங்கேயும் அரசியல் குழப்பங்கள் தான் இருக்குது, அது தமிழ் கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை வந்து சிங்கள கட்சிகளாக இருக்கட்டும், இது இவங்க சரியில்லை, அதனால தான் நாங்கள் இந்த இந்த மோசமான நிலைமையில் இருக்கிறோங்கிறத இன்றைக்கி எல்லாருடைய குற்றச்சாட்டுகள். இது அரசியல் கட்சிகளும் அரசாங்க ரீதியாக அவர்களும் பார்க்க வேண்டிய ஒரு பிரதானமான விஷயமாக பார்க்கணும். இதை நீங்கள் தவிர்த்துட்டு இல்லை இல்லை இது இன்றைக்கி தேவாலயம் தானே தாக்கப்பட்டிருக்கு இதனால் பெரிய பிரச்சனை இல்லை, இல்லை மசூதியான தாக்கப்பட்டிருக்கு இதனால் பெரிய பிரச்சனை இல்லைன்னு நினச்சாங்கன்னா இதனால் எல்லா இடங்களிலும் நடப்பதற்கான சூழல். இப்போ இதுக்கான எதிர்வினை இப்போ கிறிஸ்து ஜெர்ஸ்டர் நடந்ததுக்கான எதிர்வினை இலங்கையில் நடக்குதுன்னா இலங்கைக்கான எதிர்வினை எங்கே நடக்கும்னு ஒரு கேள்வி எழுதும் இல்லையா. அப்போ அதை வந்து எல்லோருமே சேர்ந்து இப்போ பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் எவ்வளவு முனைப்பு காட்டுகிறார்களோ அதே மாதிரி எல்லா மதத்தையும் இப்போ ப்ராக்டிஸ் எங்களோட இன்னொரு ரிலீஜன் ஒன்று இருக்குன்னா அதை அதை ஃப்ரீயாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சரியான உரிமை வேணும் நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக ஏன்னா இன்னைக்கு நடக்கின்ற பயங்கரவாத நடவடிக்கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரும்பாலும் பெரும்பான்மையான தாக்குதல்கள் பயங்கரவாத நடவடிக்கைகள் எல்லாமே வந்து மதத்தின் அடிப்படையில் தான் வந்து இன்றைக்கு அது வந்து இந்த மதம் அந்த மதம் அப்படின்ற வேறுபாடெல்லாம் கிடையாது. அந்தந்த
மதத்தின் அடிப்படையில் வந்து பல்வேறு பகுதிகளில் சொந்த நாட்டிலேயே நடத்துவது, அடுத்த நாடுகளில் அப்படிலாம் நிறைய இருக்குது நமக்கு. இது ஒரு தொடர் நடவடிக்கை. சொன்ன மாதிரி இலங்கையில் நடந்ததற்கான எதிர்வினை வேறு எங்கே நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒரு விரிவாக பார்க்க வேண்டியது ஒன்றுதாங்கம்மா. அரசு கேந்திரம் அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்லது மன்னர் எப்படி வேணாலும் அவன் நடுநிலைமையோடு இருந்தால் மட்டுமே இது சரி பண்ண முடியும். இது பெரும்பான்மை இனம், இது சிறுபான்மை இனம், அது கேட்க நாதியற்ற இனம் அப்படின்னு அவன் அந்த தலைமை பிரித்து பார்க்க ஆரம்பிச்சனாவே இந்த மாதிரி ஐஎஸ்ல வேற எல்லா எஸ்ஸும் உள்ள புகத்தான் செய்வாங்க. இங்கேயும் அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. கடந்த 4.5 வருஷமாக தான் நடக்குது. அந்த ஆபத்து ஏன் நமக்கும் வந்துடுமோ, நம்ம அச்சப்படுறதுக்கு காரணமே இங்கே பெரும்பான்மை இனம் இது சிறுபான்மை இனம் அப்படின்னு பிரித்து பார்க்கறதுனால தான் அந்த ஆபத்து உள்ள ஊடுருவிடுமோன்னு நமக்கு அச்சம் வர்றதுக்கு காரணம். அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர் சொன்ன மாதிரி சிறுபான்மை இனம் பாதுகாக்கப்பட்ட இனமாக ஒரு நாடு இருக்குதுன்னு சொன்னால் தான் அது நாடு, அதுதான் நடுநிலையான அரசு. ஒரு பெரும்பான்மை இனத்துக்கு ஒரு அரசு துணை போகுதுன்னு சொன்னாவே இந்த மாதிரி தேவாலயங்களில் குண்டு வெடிக்கிறது, மசூதிகளில் குண்டு வெடிக்கிறது எல்லாம் நடக்கத்தான் செய்யும். அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற அரசு தான் காரணம். இதுக்கெல்லாம் அரசு கேந்திரம் தான் காரணம். அவங்க ஒரு கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படலாம், ஆனால் அவங்க பொதுத்தளத்துக்கு வரும்போது அவங்க பொதுவான மனுஷனாக மாறணும். ஆனால் இங்கே அது இல்லை. இந்தியாவிலையும் அது இல்லை, இலங்கையிலையும் அது இல்லை, பல்வேறு நாடுகளில் அது இல்லை. அது உருவாகிற வரை, அப்படி தலைவர்களை மக்கள் உருவாக்குகிற வரை இந்த அவலங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. கண்டிப்பாக. அதாவது ஒரு அரசாங்கம் வந்து நடுநிலையோடு இருந்தால் மட்டுமே இது போன்ற ஒரு நடவடிக்கைகளை வந்து தடுக்க முடியும். ஏனென்றால் எந்த இனம் வந்து தொடர்ந்து ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த இனம் ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து எதிர்த்து வந்து இலங்கை அரசு என்ன நினைச்சிருக்கணும், எனக்கு வர்த்தகத்தை விட என் மக்கள் பெரிதுன்னு நினைச்சிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. எனக்கு வந்து என் மக்கள் தான், எனக்கு உனக்கு எனக்கு பொருளாதாரம்லாம் முக்கியம் இல்லை, என் மக்களுடைய பாதுகாப்புன்னு அங்க இருக்கிற அரசு நினைத்திருந்தால் எந்த சக்தி ஊடுருவிட முடியும்? இந்தியா அப்படி நினைச்சிருந்தா எந்த சக்தி ஊடுருவ முடியும் இங்க? கண்டிப்பாக. ஏனென்றால் அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக கடந்த காலங்களில் இல்ல, அறிவியல் தொழில்நுட்பம் இருக்கு, எல்லா உதவிகளும் இருக்கு, சேட்டலைட் வசதிகள் இருக்கு. அப்ப அரசு இடமளிப்பதுதான் காரணம். கண்டிப்பாக. அதற்கு மேலாக வந்து சீனா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வந்து இன்றைக்கு இலங்கை அரசுக்கு ஆதரவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு சூழலில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தான். இப்போ வந்து இந்த தாக்குதலை பொறுத்தவரை ஒரு சுற்றுலா மையம் தான், சுற்றுலா தான் வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார மையமாக அங்கே வந்து இருக்குது இலங்கையில். அதே மாதிரி வந்து அங்கே வந்து பல்வேறு துறைமுகங்கள் வந்து இன்றைக்கி மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன. நிறைய வந்து அதில் வந்து தொழில் சார்ந்த விஷயங்களும் அங்கே வந்து இலங்கையில் இருக்கிறது. இப்போ நடத்தப்பட்ட இந்த தாக்குதலானது அந்த பொருளாதாரத்தை வந்து பாதிக்கின்ற ஒரு விஷயமாக இந்தியா பார்க்க வேண்டுமா, அல்லது வந்து தன்னுடைய அரசியல் ஒரு புவி சார்ந்த ஒரு அரசியலுக்கான ஒரு அச்சுறுத்தலாக இந்தியா பார்க்க வேண்டுமா, இந்திய அரசு இதை எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இரண்டு விதத்திலையும் பார்க்கணுங்க. அண்டை நாடான இலங்கையில் பொருளாதாரம் சீர்குலைந்து அதனுடைய ஸ்திரத்தன்மை குலையப்பட்டால் வேறு மாற்று வல்லரசுகள் அங்கே வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடும். அதை தாண்டி இந்திய பேரரசுடைய பாதுகாப்பு இது மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா காரணங்கள் பலவாக இருக்கலாம். இப்போ காஷ்மீரை பொறுத்தவரையில் ஏன் தீவிரவாதம் அங்கே வளருதுன்னா அங்கே உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, எந்த விதமான தொழிற்சாலையும் அங்கே கொண்டு வர முடியல. பல்வேறு அடிப்படை காரணங்களாக இருந்தாலும் அவர் சொன்னது மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எந்த இயக்கத்தை சேர்ந்தாலும் அரசு பதவியிலே வந்து அமர்ந்த பிறகு ஒட்டுமொத்த நாட்டுடைய பாதுகாப்பை மட்டும்தான் கருத்திலே கொள்ள வேண்டும். இதிலே பெரும்பான்மை சிறுபான்மை என்றெல்லாம் பார்க்காம பொதுமக்களுக்கு இந்திய நாட்டினுடைய குடிமக்களுக்கு எது தேவை ஒட்டுமொத்தமாக கண்ணோட்டத்தில் தான் பார்க்க வேண்டும். அதற்கான நடவடிக்கையை தான் எடுக்க வேண்டும். இது இந்தியாவினுக்கு கொடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய அச்சுறுத்தலாக பார்க்கிறேன். ஏன்னா நீங்கள் குறிப்பிட்டது போல் சைனாவோட ஆதிக்கம் அங்கே நிறைய இருக்குது. ஏறத்தாழ இண்டஸ்ட்ரீஸ், ரோட்ஸு, போர்ட்ஸ் எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. இவ்வளவு தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக்கொண்ட இலங்கை அரசனால் முன்கூட்டியே உளவுத்துறை எச்சரித்த பிறகு கூட இதை ஏன் தடுக்க முடியாமல் போயிடுச்சுங்கிறது மிகப்பெரிய கேள்வி. வருங்காலத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகளை தடுக்க வேண்டும் என்பதுக்கு எல்லா அரசுகளும் முயற்சி எடுக்க வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு தகவல், ஏன்னா இப்போ நம்ம அச்சப்பட வேண்டியது இந்த ஒரு காரணம் தான். ஐஎஸ்ஐஎஸ் அங்கே பண்ணிட்டாங்க அல்லது தவ்ஹீத் ஜமாத் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் மேல் வெறுப்பு அரசியலை கட்டாமல் இருக்க வேண்டும்தான் நமக்கு ரொம்ப 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 முக்கியமாக. நடுநிலையாளர்களாக இந்த தேசத்தின் குடிமகனாக எல்லோரும் சகோதரர்களை நினைக்கிற ஒரு மனோபாவத்தோடு பார்க்கணும்னா எங்கோ நடந்த அதுக்கு நம்ம அனுதாபப்படுறோம், கண்ணீர் வடிக்கிறோம், வேதனைப்படுறோம், இது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கிருக்கிற இஸ்லாமியர்களை அதே கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்கக்கூடாது.
காந்தி இறந்தபோது ஏற்பட்ட அவலம் மறுபடியும் இந்த நாட்டில் நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணம் இங்கிருக்கிற பெரும்பான்மை இந்துக்களுக்கு வர வேண்டும் அப்படிங்கறதான் என்னுடைய கோரிக்கையா. காந்தி வந்து சுடப்பட்ட போது வந்து இதை வந்து யாரும் இந்துத்துவ பயங்கரவாதம் அப்படின்னு இந்த நாட்டில் பேசவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலையும் இங்கே வந்து உருவாகாமல் வந்து பார்த்துக்கொண்டது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். அதை தான் நாம் இப்பவும் வலியுறுத்திட்டு இருக்கோம். மணிவேந்தன் சார், இந்த தாக்குதல்களை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளில் ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இன்னைக்கு பயங்கரவாதம் இருந்துட்டு இருக்கு. இவர்கள் என்னதான் சொல்ல விரும்புகிறார்கள், அதாவது உலகத்தினுடைய கவனத்தை தங்கள் பக்கம் திருப்புவதற்காக இது போன்ற மிகப்பெரிய தாக்குதல்கள் அப்படிங்கறத அவங்க வந்து திட்டமிடுறாங்க. இப்படிப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தி இந்த அமைப்புகள், இந்த பயங்கரவாத அமைப்புகள் இதுவரை சாதித்தது என்ன? ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இது வந்து இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை வந்து உயிரிழப்பிற்கும் பிறகு அவர்கள் அகதிகளாக பல நாடுகள் அங்கிருந்து அந்த மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு அகதிகளாக சென்றதும் உயிரிழந்தவர்களும் பிறகு சமூகத்தில் ஏற்பட்ட பிளவுகளும் இதில் வந்து பயங்கரவாதத்தால் எந்த விதமான ஒரு ஈர்ப்பும் கிடையவே கிடையாது. அது உறுதியாக சிரியாவே வந்து அண்மை காலத்தில் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். கொல்லப்பட்டு நாடே சிதைந்து ஆயுதத்தால் ஒரு நாடு விடுதலை அடைய முடியாது. அதே போல் வந்து அரசே பயங்கரவாத அரசாக இருந்தால் என்ன நடக்கலாம் என்பது இலங்கையும் ஒரு உதாரணம். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு இலங்கையில் வந்து ஒரு அரசே பயங்கரவாத அரசாக செயல்பட்டு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை நடத்திய பிறகு அதற்கு பொறுப்பும் ஏற்காத நிலையில் வந்து அங்குதான் அங்கு வந்து அரசாங்கத்திற்கும் மிகப்பெரிய ஒரு இது பொறுப்பு கடமையும் பொறுப்பும் இருக்கின்றது. பயங்கரவாதம் என்பது அது ஏதோ ஒரு தன்னிச்சையாக வளர்வது கிடையாது. அதை வளர்ப்பதும் அரசியல்தான் இருக்குது. அதை தவிர்ப்பதும் கூட நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் எதிர்கால சமூகத்தின் கடமையாகத்தான் நினைக்கின்றேன். கண்டிப்பாக ஜெகதீஸ்வரன் சார், இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நாம உங்களுடைய கருத்து, அதாவது இந்த பயங்கரவாத பிறகு இன்னொன்று நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நாட்டில் வந்து பயங்கரவாத தாக்குதல் நடக்கும்போது மிகப்பெரிய ஒரு உயிரிழப்புகள் ஏற்படும் போது உடனே வந்து மற்ற நாடுகள் எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவர்களுக்கு வந்து உங்களோடு நாங்கள் துணை நிற்கிறோம் இனி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க, பயங்கரவாதத்தை வேறறுப்பதற்கு நாங்கள் உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து பயங்கரவாதத்தை வேறறுப்பது அப்படின்றது அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லைங்க, இப்போ யுஎஸில் வந்து 9/11 அட்டாக்ஸ் நடந்த பிறகு அதுக்கப்புறம் பெரிய மேஜராக நடக்கவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து பாதுகாப்பு மிக முக்கியங்கிறத உணர்ந்தாங்க. இனிமேல் நம்மளுடைய குடிமக்கள் யாரும் இறக்கக்கூடாது, குறிப்பாக இந்த பயங்கரவாத தாக்குதல் மாதிரி இறக்கக்கூடாது அப்படிங்கிற எந்த மாதிரிலாம் கட்டுப்பாடுகள் விதிக்க முடியுமோ அந்த மாதிரி விதிச்சு கொண்டு வந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட எல்லாருக்குமான பாடம் தான். இப்போ லண்டனில் ஒரு அட்டாக்ஸ் ஜூலையில் அட்டாக் நடக்கும்போது அவங்க எப்படி இவங்களோட பாதுகாப்பை ஜாஸ்தி பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நியூசிலாண்டில் பிரதமர் வந்து என்ன சொன்னாங்க, இனிமேல் நாங்கள் எப்படி ஜாஸ்தி, இப்போ எல்லாருக்குமான படிப்பனைகள் இருக்குது. ஆனால் இது வந்து ஒவ்வொரு இப்போ நீங்கள் ஐஎஸ்ஐஎஸ் எங்கேயோ உட்காந்துட்டு இவங்களை ஆப்ரேட் பண்ணுறாங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். இப்போ அங்கேருந்து இப்போ டெக்னாலஜி மூலியமாக நீங்கள் எங்கேயோ இருக்கிற ஒரு அவர் முகமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மூளைச்சலவை செய்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் அவர் மூலியமாக குண்டு வைத்து வர முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியது. இப்போ தொழில்நுட்பத்தில் இதெல்லாம் சாத்தியப்படுது அப்படின்னா அந்த தொழில்நுட்ப ரீதியாக ஒரு சைடு வேலை பார்க்கறது ஒன்று, இன்னொன்று இந்த இளைஞர்கள் ஏன் அதை நோக்கி செல்கிறார்கள்ங்கிறது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கிறேன். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து திடீர்னு எப்போதை அரெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியுது இந்த இடத்துல இந்த பையன் இப்படி இருந்திருக்காருன்னு தெரியுதுன்னு வருது இல்லையா. அப்போ அவனுக்கூட பிரச்சனை என்ன, அந்த வாய்ஸ் ஆஃப் டிசன்ட் அவனுக்கு ஏன் அவனுடைய பிரச்சனைகள் நம்ம சரியாக அணுகலை, ஒரு அரசாங்க ரீதியாக ஏன் அணுகலை அப்படிங்கிற புள்ளி மிக முக்கியமாக பார்க்கிறேன். அது ஏன் மாறிட்டே இருக்கிறாங்க, அப்போ அரசாங்கத்துடைய கோளாரா இல்லை வந்து வீட்டை சுற்றி இருக்கிறவங்களோட கோளாரா இல்லை குடும்பத்தில் அப்படி அது அதை நோக்கி நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்க தான் வந்து மறுபடியும் பயங்கரவாதிகளாக மாறுறாங்க. ஒரு ஒரு 7 பேர் நினச்சா ஒரு 300 பேர் 350 பேர் கொல்லலாம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய மோசமான செயல்பாடு. அப்போ அந்த பிரச்சனைகளை நம்ம வந்து தீர்க்கமாக அணுக வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் வந்து பெரும்பான்மை சிறுபான்மைன்னு இல்லை, அரசாங்கமாக அனைவருக்கும் இங்கே என்ன கிடைக்க வேண்டுமோ அசமமாக கிடைக்க செய்வதற்கான பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும்ங்கிறத மறுபடியும் அதான் நம்ம வலியுறுத்தோம். கண்டிப்பாக, அதாவது ஒரு நாட்டில் நடந்த அந்த பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கு இன்னொரு நாடு ஆயுதங்களை கொடுத்து இராணுவ உதவியை கொடுத்து வந்து இதை சரி செய்துவிட முடியாது, அந்த பயங்கரவாதத்தை ஒடுக்கிவிட முடியாது. அதனுடைய அடிப்படையான ஒரு வேர் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து அது அந்த சிக்கல்களை களைவதன் மூலமாகத்தான் வந்து இந்த பயங்கரவாத நடவடிக்கைகளை தடுக்க முடியும். அடிப்படையில் இன்னொரு விஷயம் இருக்குமா, இது ஒவ்வொரு குடிமகளுக்கும் ஒரு கடமை இருக்கு. இப்போ ஒரு பையனை மூளைச்சலவை பண்ணிட்டாங்க, ஐயா சொல்கிற மாதிரி வாட்ஸ்அப்லேயோ கொரியர்லேயோ இருக்கிற இணையதளம் எதுலையோ அவனை மூளைச்சலவை பண்ணுறாங்கன்னா அவனுக்கு பெற்றவர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, சுற்று வட்டாரங்கள் இருக்காங்க. அவனுடைய நடவடிக்கையில் சிறிது மாற்றம் கூட காணாமல் இருக்க முடியாது. மூளைச்சலவை செய்யப்படுகிற வரை இருந்தவனுக்கும் அது பண்ணதுக்கு பிறகு இருக்கிற மாற்றத்துக்கும் டெஃபினட்டாக ஒரு ஒரு மாற்றம் இருக்கும். அப்போ என்னென்னா அந்த ஒருவனால் இன்றைக்கி ஒரு 300 பேர் இறந்துருக்கான். அப்போ அந்த ஒருவனை கவனிக்காது யாருடைய குற்றம்? கண்டிப்பாக, முதலில் அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள், அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் குற்றம், அதை தொடர்ந்து இந்த சமூகம் அனைத்துமே. ஆக எல்லோருக்குமான கடமை இருக்கிறது. என்னை பக்கத்தில் இருக்கிறவங்க யாரு, என் நண்பன் எப்படி இன்றைக்கிச்சு, ஏன் சேஞ்சாக இருக்கான், நான் வாட்ச் பண்ணும்,
ஏன்னா அவனால் ஒரு 300 பேரை கொல்ல முடியுது. அந்த 1000 பேர் இருந்தால் 1000 பேரும் செத்துருப்பான். ஒருத்தனால 1000 பேரை கொல்ல முடியுதுன்னா அவனை கண்காணிக்க வேண்டியதும் ஒவ்வொருடைய பொறுப்பாக இருக்குது. அப்போ பயங்கரவாதம் வேரோடு பிடுங்கப்பட வேண்டும்னா ஆயுதத்தால் பிடுங்க முடியாது. கண்டிப்பாக அதுதான் நான் சொன்னேன். அதாவது ஒவ்வொருத்தருக்குமான கடமையாக இதை பண்ணணும். தொடர்ந்து செயல்படும் செயல்படணும். நல்ல தலைவர்களை உருவாக்கணும். ஐயா சொன்ன மாதிரி பொது தலைவர்களாக உருவாக்க வேண்டும். ஏதோ நம்ம தேர்ந்தெடுத்தோம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டோங்கிறதெல்லாம் இல்லாமல் இந்த நாட்டை மத்தியஸ்தமாக இருந்து பாதுகாக்கிற தலைவர்கள் யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிற உரிமை எந்த நாட்டுக்கும் இல்லாமல் ஜனநாயக நாடு நம்மகிட்ட இருக்கு. ஆனால் அதை நம்ம பயன்படுத்தணும். இந்த பயங்கரவாத அச்சுறுத்தல் என்பது வந்து எல்லா நாடுகளுக்குமான பிரச்சனையாக மாறி இருக்கிற ஒரு சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருத்துக்கள் அனைத்துமே வந்து கவனத்தில் வச்சுக்கணும். நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து கடைசியாக வெளியில் போகிற மாதிரி சொல்லிட்டு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஏனென்றால் எங்கே குண்டு வெடிக்கும்னே தெரியல. பேரட்சமாக இருக்கு. கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகி இருப்பது என்பது உண்மையிலேயே வந்து வேதனை தரக்கூடிய இன்னைக்கு அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு அது இலங்கையில் பிறந்தன்னு தெரியுமா, அல்லது தேவாலயத்தில் இருக்கிறான்னு தெரியுமா, அதுக்கு ஐஎஸ்ஐஎஸ் என்னன்னு தெரியுமா, மூணு குழந்தைகளை இழந்திருக்காரு சும்மா சுற்றுலாவுக்காக. என்ன பயங்கரவாதம் குழந்தைகளை கொள்வது என்ன? அது குழந்தைகளை கண்டிப்பாக இது வந்து அதாவது ஒரு மனித நேயத்துக்கே வந்து எதிரான ஒரு நடவடிக்கை. இது குறித்து குண்டுவெடிப்பு அப்படின்ற ஒரு விவாதத்தை பேசுவது இதுவே வந்து இறுதி நிகழ்ச்சியாக நமக்கு இருக்க வேண்டும். இதை அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் கூட இது பற்றி பேசக்கூடிய ஒரு காட்டுமிராண்டித்தனமான பயங்கரவாதத்தை எவன் கையில் எடுக்கிறானோ அவன் காட்டுமிராண்டி விட கேவலமாக. உங்கள் நால்வருடைய கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. எதிர்ச்சொல் நிகழ்ச்சி திட்டம் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.